வாங்கிட்டு வீட்டுக்கு போமா. அம்மா வள்ளி, நான் உச்சிக்கால பூஜையை முடிச்சுக்கிட்டு வர்றேன், நீ கூட வீட்டுக்கு போமா. அம்மா, இந்த 2 ரூபாய் இன்னைக்கு பூஜைக்கு வந்த பண்ணியார் கொடுத்தாரு, இதை வச்சுக்கிட்டு சமையலுக்கு வேண்ட சாமான்கள் எல்லாம் வாங்கிக்கோமா. சரிப்பா. அப்பா, மத்தியான சாப்பாட்டுக்கு வந்துருங்க, சக்கரை பொங்கல் பண்ணி வச்சிருப்பேன். வரேம்மா. அப்பா நடராஜ பெருமானே, இந்த தாயில்லா குழந்தைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தேடி கொடுப்பா. கவலைய விடும், வள்ளியுடைய அடக்கத்துக்கும் குணத்துக்கும் பொருத்தமா நிச்சயம் ஒரு நல்ல மாப்பிளையை பகவான் கொடுப்பார். அரைப்படி பச்சரிசி, அரைக்காத சர்க்கரை, நாளை நான் முந்திரி பருப்பு, பட்டை ஓரணா, லவங்கம் ஓரணா, சோம்பு ஓரணா, ரெண்டு நான் வெந்தயம், 2 ரூபாய் 40 பைசா. வள்ளி, ஐயோ, என்கிட்ட இருக்கிறதே 2 ரூபாய் தானே. அண்ணே அண்ணே, அந்த 40 பைசாவுக்கு இருக்கிறதுல கொஞ்சம் குறைச்சங்க. பரவாயில்ல பரவாயில்ல வள்ளி, பணத்தை நாளை கொண்டு வந்து குடுக்கறது. அண்ணே, இன்று ரொக்கம் நாளை கடன். ஆளுக்கு தகுந்த மாதிரி மாறுண்டா. வள்ளி யாரு? ஓதுவார் மக. எப்பாவது அத்திப்பூத்த மாதிரி கடைக்கு வரும் போகும். அதுக்கு போய் கடை இல்லைன்னு சொன்னா நல்லா இருக்குமா? பைய கொண்டாமா, சரக்கு எடுத்துட்டு போ. ஐயோ, வேண்டாம் வேண்டாம்,
கடன் வாங்கினா அப்பா. அப்பா தானே, அப்பா கிட்ட நான் சொல்லிக்கிறேன், நீ சரக்கு எடுத்துட்டு போ. நொண்டி அடிக்கிறதுல வடிவை யாருமே ஜெயிக்க முடியாது. சீக்கிரண்டே இருடி. ஏய் அர்த்தாட நாண்டா. ஏன் ஆடுற பாரு, ஆடுறதுக்கல. இப்ப நீ காலை நவுத்திட்டி அவளப்பா மிரட்டுற. நீ கோட்டை மதிச்சு நான் தான் பாத்தேன். அடிக்கிற அத கேட்க நீ யாரு? நாங்க இன்னைக்கு அடிச்சுக்கோ, நாளைக்கு ஒன்னா சேர்ந்துக்குவோம். பேசாம வேலைய பாத்துட்டு போயா. போயா போறேன். வடிவு, நீ எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி பேசுவேன்னு நான் பாக்குறேன். நான் எப்பவும் இப்படித்தான் பேசுவேன். பேசுற உன்னை பொண்ணு கேட்டு நாட்டாமக்காரரு வீட்டுக்கு போயிட்டாரு, அப்புறமும் நீ பேசுறத நான் பார்க்கறேன். என்னது நாட்டாம என்ன பொண்ணு கேட்டு போயிருக்கா? நீ கனகம் என்னன்னு பாத்துட்டு வரேன். கொஞ்சம் இருந்து சீக்கிரமா வாடி. ஏ முதல்ல இருந்து புதுசா ஆடலாம். நான் தான் ஃபர்ஸ்ட். சரி பிள்ளையாரு. யாரு? நீதான். கொஞ்சம் தள்ளுறியா? தள்ளியல்ல. நாட்டாம பொண்ணு கேட்டு வந்திருக்கீங்களா? ஏன் தங்கச்சியவா? ஏண்டா வாய புழக்கற? எனக்கு என்ன வயசாகி போச்சு, தலை நிறைச்சு போச்சுன்னு பாக்குறியா? அடே இது பஞ்சாமிரதம் பட்ட தலடா. நீ ஒண்ணு கவலைப்படாத, நீ கல்யாணம் பண்ணி வை. ஒரே மாசம் அவளை வீட்டோட நான் அடைக்கு ஓடிக்கு போவேன். வீட்டுல போய் இருக்கிறேன், எல்லாத்தையும் நீ சொல்லி. என்னமா அப்படி இவ்வளவு அவசரப்படுறீங்க? ஒருவேளை தங்கச்சி உங்க முகத்தை பாக்கணும்னு ஆசைப்பட்டா நான் என்ன செய்வேன்? உட்கார்ந்த போது என்ன இதெல்லாம்? உன்ன ரெண்டாம் தாரமா பொண்ணு கேட்டு வந்திருக்கிறாரு. ரெண்டாம் தாரமா? பலே நாட்டாமே, முதல்ல உங்க தைரியத்துக்கு ஒரு சபாஷ் போடணும். வடிவு, உனக்கும் கல்யாணம் காட்சி ஆகாம வீட்டோட இருக்கிறேன். உன்ன வந்து பாத்துட்டு போற மாப்பிள்ளைங்கள்லாம் அப்படி இப்படின்னு கேள்விப்பட்டு ஓடிடுறாங்க. அது என்ன அப்படி இப்படி? அதாவது வீட்டோட இல்லாம வெளியே தெருவு சுத்துற போக்கிரி பொண்ணாச்சு, பொறுப்பா குடும்பம் நடத்துவாடான்னு எல்லாரும் பயப்படுறானுங்க. இல்ல அதேதான், அதேதான். நீங்க மட்டும் ரொம்ப தைரியமா ஒரு பொண்ணுக்கு வாழ்வு கொடுப்பேன்னு வந்திருக்கீங்க. இல்ல அதேதான், அதேதான். பிரமாதா, பிரமாதா. எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து எல்லாரும் ஒரு தடவை நல்லா பாருங்க, ஜோடி பொருத்தம் எப்படி? ரெண்டு பேரையும் சேர்த்து பார்க்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அடவன் நாக்கல வசம்ப வச்சு தேய்க்க சண்டாளா. இதுக்கு அவன நான் கூட்டிட்டு வந்தேன். என்ன மறுபடியும் சொல்ல வர்றேன்? யோ, எப்பவும் இப்படி சேர்ந்தேவா இருக்க போறாங்க? ஒரு நாளைக்கு மனதரையில இப்படி இருக்க போறாங்க, அவ்வளவுதானே? அப்படின்னா ஒரு நாளைக்கு மட்டும் இப்படி உட்கார்ந்தா போதும், அதுக்கப்புறம் எப்படி வேணாலும் இருக்கலாம். இல்ல அதேதான், அதேதான். ஆமா, உங்க முதல் சம்சாரம் எதனால செத்து போயிட்டாங்க? செத்து போயிட்டாளா? நாள்ல ரத்து பண்ணி விட்டேன். ஏன் அப்படி? ஏன் அப்படின்னா எனக்கு குடிக்கல, ரத்து பண்ணிட்டேன். நான் ஆம்பளை இல்ல? ஆமா, ஆம்பளைன்னா அப்படித்தான் இருக்கணும். பிடிக்கலன்னா ரத்து பண்ணினா. நாட்டாமே, உங்களை கட்டிக்கிறதுல எனக்கு பரிபூர்ண சம்மதம். வடிவு தங்கம்னா தங்கம் தான். என்னமோ ஊர்லதான் அனாவசியமான ஒரு கெட்ட பேரு. இல்ல அதேதான். மச்சான், மாப்பிள்ள எப்படா கல்யாணத்தை வச்சுக்கலாம்? வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாலே உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் தனியா பேசணுமே. தனியாவா? ஏங்கிட்டயா? பேசலாமே, பேசலாம். அண்ணே பேசுமா? எப்படியா போ. வெளியில தெரிஞ்ச நல்லா இருக்காது இல்லையா? நீட்டாமே, நான் உங்களை கட்டிக்கிறதா இருந்தா எனக்கு ஒரு அஞ்சு வேலி நிலம் எழுதி வைக்கணுமே. அஞ்சு வேலியா? அஞ்சு கிராமத்தை எழுதி வைக்கிற? நிறைய நகை போடணும். எக்கச்சக்கமா. பட்டுக்கூட எத்தனை வேணும்? ஒரு நூறு. நூத்தி ஒன்னு எடுத்துக்க. அப்புறம் ஒன்னே ஒன்னு, கல்யாணம் ஆன உடனே நான் உங்களை ரத்து பண்ணிடுவேன். ரத்து பண்ணிவிடியா? ஆமா, உங்க முதல் சம்சாரத்தை நீங்க அப்படித்தானே ரத்து பண்ணிட்டீங்க. என்ன அவனை எனக்கு பிடிக்கல, நான் ரத்து பண்ணிட்டேன். அப்படித்தான், கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களை எனக்கு பிடிக்காத, நான் ரத்து பண்ணுவேன். என்ன என்ன, நான் ஆம்பளை, நீ ஒரு பொம்பளை. ஏண்டா ஏண்டா? ஓஹோ, ஏண்டா ராஜா வாடா கண்ணேன்னு செல்லமா கூப்பிடுறியா? இல்லடா வடிவு, என்ன விளையாட்டா பேசுறேன்னு பார்த்தா.
ஆம்பளை செஞ்சா ஒரு நியாயம், அதையே பொம்பளை செஞ்சா இன்னொரு நியாயமாடா? பாரு, நான் போட்டு பேசாது. நான் இந்த ஊர்ல பெரிய மனுஷன், மரியாதை கொடுக்கணும் தெரியுமா? மரியாதை வேணுமா? என்ன இருந்தாலும் நீ இந்த ஊருக்கு பெரிய மனுஷன், என் கையால் அடி வாங்கினேன்னு தெரிஞ்சா ஓமானம் தான் போயிடும். நான் கொடுக்கறத சத்தம் போடாம வாங்கிக்க. ஏகப்பட்ட சத்தமா இருக்குதே. சத்தம் வர்றதுக்கு அவங்க சண்டையா போட்டுக்கிறாங்க. நல்ல புத்தி வந்துருச்சு. இனிமே பொண்ணு கேட்டு எந்த வீட்டுக்கும் போக மாட்டியா? எந்த வீட்டுக்கும் போறதுக்கு நான் என்ன முழு பைத்தியமா? சரி, இப்ப எப்படி போவ? போறதுக்கு பக்கமா இருக்கா? சொல்ல பக்கம் முடியாது, இந்த பக்கம் தான் போகலாம். என்ன சும்மா தலைவி கோலமா வர்றீங்க? ஒண்ணு இல்ல, வடிவு இருக்குதே ஒரு பைத்தியக்கார பிள்ளை, அது முடி அவுத்து விடுங்க பாக்கணும்னு அவுத்து விட்டேன். இவ்வளவு நேரமா? பெரிய முடியல. யாரா அவன்? உலக விஷயமா பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன மாப்பிள்ள, நீங்க வாங்குற மூச்சை பார்த்தா உலகத்தையே சுத்தி ஓடி வந்த மாதிரி இருக்குது. அது தெரியுங்க. முடிவு என்னாச்சு? முடிவு என்ன? முடி அவுத்து விட்டதுதான் முடிவு. இனிமே நான் எங்கம்மா போய் பொண்ணு பார்க்க போறேன்? தட்டி தருக்கம்மா. வாங்கடா, மடையனுங்களா. படிவு, என்ன நடந்துச்சு? நாட்டாமைய அடிச்சிட்டியா? லேசா ரெண்டு தட்டு தட்டு. ஐயோ, என்ன இருந்தாலும் நீ செஞ்சது தப்பு. அவர் ஊருக்குள்ள பெரிய மனுஷனாச்சே. பெரிய மனுஷனுக்கு இப்படி ஒரு சின்ன புத்தி இருக்கலாமா? பொண்ணுங்கறத மறந்து இப்படி பொறுப்பு இல்லாம நீ நடக்கிறதுனாலதான் எந்த மாப்பிளையும் நம்ம வீடு தேடி வரமாட்டேங்கிறான். ஏனே, எனக்கு மாப்பிள வேணும்னு உங்ககிட்ட கேட்டன. உனக்கு கல்யாணத்துக்கு அவசரமா இருந்தா சொல்லு, ஒரு பொண்ணை பார்த்து நானே உனக்கு கட்டி வைக்கிறேன். கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம். பாரதி சூரண்ணா வியாபாரத்தை ரெண்டே வரியில முடிச்சுட்டான். கங்கையில கோதுமை, காவிரியில வெற்றிலை. ஆமா, யாரோட பேசிட்டு இருக்கீங்க? பாரதிட்ட. அவர் தான் செத்து போயிட்டாருங்களே. அவர் செத்து போயிட்டாரு. அவர் எழுதி வச்சிருக்கதெல்லாம் உசுரோட இருக்க போச்சு. கவிதை படிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இன்னைக்கு பொழுது இந்த புத்தகத்திலேயே போயிடும். அடி ரசனை கட்டவள, பாரதி என்னெல்லாம் சொல்லியிருக்கான் தெரியுமா? சரிதான், நேத்து வள்ளுவர், இன்னைக்கு பாரதி, நாளைக்கு யாரு இருக்காரு? ராமலிங்க சுவாமி. எடுத்து வச்சிருக்கேன், ஒரு வாரம் தாங்க. அவரு தாங்குவாரு, நாங்க தாங்க மாட்டோம். முடிஞ்சா தாங்க, இல்லைன்னா விட்டுட. அண்ணே, அம்மா, அந்த காலத்திலேயே சொல்லிக்கிட்டே இருப்பேன்ல அப்பா கிட்ட. என்னது? கவிதை ரசனை உள்ளவளா பாத்து எனக்கு கல்யாணம் பண்ணு, கல்யாணம் பண்ணுன்னு கேட்டாரா? நீ ஒண்ணு பொழுது விடிஞ்சு பொழுது போன கவிதையிலே உட்கார்ந்துட்டு எப்படின்னு, அதுக்குன்னு ஏதாவது ஒரு நேரத்தை ஒதுக்கி வைக்கணும். அது கிடக்கு, கணக்கு உனக்கு சரியா இருக்கான்னு பாருன்னு. நீ அதை தான் சொல்றியா? ஆமா. பாரதி, கொஞ்சம் இருந்தா வந்துடுறேன். அண்ணே, நீ வீட்டு செலவுக்குன்னு பணம் விட்ட பாரு, அது செலவுஞ்சு போச்சு, இன்னும் பணம் தேவையா இருக்கு. அடுப்படிய மாத்தி கட்டினதுக்கு 5000மா? எதுக்கு மாத்தி கட்டுறது? யாரு கட்டினா? அது வந்துங்க, கண்ண ஒன்னால அடுப்படிய பாத்துட்டு பழசா இருக்கே, நான் மாடமா கட்டுறேன் அப்படின்னா நான் தான் சரியில்லை. நீ செஞ்ச வேலை தானா? அடுப்படியில என்ன வேண்டி இருக்கு? மாடர்ன், பெரிய மாடர்ன். என்னது, கிணத்துக்கு மூடி போட்டதுக்கு 800? கிணத்துக்கு ஏன் மூடி? கிணறா அல்லது கூஜாவா? இந்த பயலுக்கு எதை மூடுறதுன்னே தெரியலையே. விட்டா என்னையே மூடிடலாம் போட்டுருக்கு. நானே வந்துட்டேப்பா. வேண்டா, 50,000 ரூபாய் செலவழிச்சு உன்ன இன்ஜினியருக்கு படிக்க வச்சா என் வீட்டை இடிச்சு இடிச்சு கட்டிக்கிட்டு இருக்கிறேன். என்ன இது, என் வீடு என் வீடுன்னு சொல்லிட்டு இருக்க, இதுல அவனுக்கு பங்கு இல்லையா? ஓஹோ, அதன் பங்குக்கு இடிக்கிறானா? இடுறா, இடு. ஒரு கடப்பாறையும் மம்பட்டியும் கொண்டாந்து கொடு, இடிச்சுட்டு ஒரு குடிசை போட்டு கொடு, அதுல இருந்துக்கிறேன். நீ ஒண்ணு அண்ணே, உனக்கு இருக்கிறது ஒரே புள்ள. அந்த ஒரே புள்ள செய்யற வேலையை பாரு, எனக்கே பில்லு போடுது. அப்பா, உறவு வேற, தொழில் வேற, வேணும்னா அவங்களுக்கு பில்லுல கொஞ்சம் சலுகை காட்டுறேன். இந்த பயல இப்படியே விடப்படாது. உனக்கு நானே ஒரு வேலை பார்த்துறேன், அங்க போய் உன் தொழில காட்டு. தேங்க்யூப்பா. முதல்ல அதை செய்யணும். அவனுக்கு ஒரு வேலை வெட்டின்னு கிடைச்சாத்தானே என் மகன் கருத்துல சீக்கிரம் முடிச்சு விடும். அப்பா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. வெளியிலயா வீட்டுக்குள்ளயா? வெளியிலதான். தப்பிச்ச, இல்லன்னா வீட்டுக்குள்ள போய் எதையாவது இடிச்சுக்கிட்டு இருப்பான்.
துரத்துறீங்க? திருட்டு பையன் இவன். டேய் பிப்பாக்கி அடிச்சிட்டானா? இறா பரிசே குடுறா கையில. டேய் யாரா பிப்பாக்கிட்டு? அறம்பாடி அவனை துரத்திருவேன். நானு பிறவி கவிஞன்டா. அப்பா சொல்லப்பா. சொல்றேன்பா. இன்னைக்கு கவியரங்கத்துல நான் புதுசா ஒரு கவிதை எழுதி நானே அரங்கேற்றம் பண்ணேன். என்ன பாது? பூமியில் மானிட ஜென்மமடைந்து மோர். யோ என்ன அது? யாரோ எழுதின பாட்டு நீ எழுதுன சொல்றேன். ஐயா நான் எழுதின பாட்டு பா. இது திரும்ப துரத்துறானுங்க. தான் துரத்தம். அப்ப எதுக்கு துரத்தம்? யாரு நினைக்கிறீங்க? ஏன் டாலு இப்படி போட்டு அடிக்கிறீங்க? நல்ல சமயத்துல வந்தம்மா. நான் ஒரு பிரபல கவிஞர். சொந்தமா எத்தனையோ கவிதைகள் எழுதியிருக்கிறேன். எல்லாத்தையும் காப்பி காப்பின்னு சொல்லிட்டு மொத்து மொத்தம் மொத்தாங்க. கொண்டாயா இங்க பாருமா. வாசம் என்பது அன்னையின் காதல், பக்தி என்பது அடியவர் காதல், நேசம் என்பது நண்பர்கள் காதல், தேசம் என்பது தியாகிகள் காதல். இதுக்கு மேல என்னமா எழுதுவா ஒருத்தர்? ஏன்யா மூக்கு கண்ணாடி? நான் மூக்கு கண்ணாடி இல்ல. சொந்தமா கவிதை எழுதுற பிரபல கவிஞர் பொன்னம்பலம். பேர்ல ஒன்னும் குறைச்சல் இல்ல. இது உன் கவிதையா? இல்ல உன் கவிதையா? இது அம்பலவாணர் எழுதி பத்திரிகையிலயும் பிரசுரமா இருக்கு. எனக்கு அம்பலவாணர் பேரு இருக்கு உனக்கு தெரியாத? இப்பதானே பொன்னம்பலம் சொன்ன. நான் தான் கவிஞர் ஆச்சா? எனக்கு புற பேர் இல்லாம இருக்கும். இவர் பொய் சொல்றாரு. இதை யாரும் நம்பாதீங்க. அம்பலவாணர் எங்க மாமா. அவர் கவிதை இவர் திருடி எழுதியிருக்காரு. உங்க மாமாவா? பாத்து போங்க. இன்னைக்கு கவியரங்கத்துல என்னுடைய ஒரு புது கவிதை ஒண்ணு அரங்கேற்றம். வீட்டுல பயபக்தியா கும்பிட்டுக்கிட்டு கும்பிடுறவில்ல. வேற ஏதாவது கும்பிட்ட? நான் சாமி கும்பிட்டு போய் கவிதையை சொன்னேங்க. ஜனங்களுக்கு யாருக்குமே பிடிக்காம துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கவிஞனை துரத்துறத முதல் முதலா நான் இப்ப தாண்டா கேள்விப்படுறேன். இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. நாளைக்கே சாணி எடுத்து அடிப்பாங்க. நானும் வெளியில போக முடியாது. அப்ப நீங்களும் சாணியா? இது கவிஞரா? ஆமா. துரத்துற அளவுக்கு அது என்ன கவிதை? நான் கேட்டாகணுமே. அது ஒண்ணு இல்லீங்க. அதான் துரத்துறான். ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்லன்றிய ஆரம்பிக்கிறது அப்படி? இப்ப ஒரே ஒரு ஊர்ல சொல்லலையா? சரி இந்த ஊர்ல ஆரம்பி. இந்த பயல்களே அப்படித்தான் தானே எழுதிக்கிட்டு தலையில குட்டிக்குவான், திரிச்சுக்குவான், அழுதுக்குவான். அடுத்தவனுக்கு சித்திர வதையா இருக்கும். படுறா. என்னது? படுக்கிறதுக்கும் படிக்கிறதுக்குமே வித்தியாசம் தெரியல. நீ என்னடா கவிங்க? அப்படி சொல்லாதீங்க. பல்லவி கேட்டா நீங்களே ஒத்துக்குவீங்க. கேட்கவைய. ஐயோ என்ன ஐயோன்றே. பாசம் என்பது அன்னையின் காதல். இதே மாதிரி தாங்க கொட்டையில் அத்தனை பேரும் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குதே இந்த அடிய. அப்படிங்கிற பாவத்தோடு இப்படியே பின்னால சரிஞ்சிட்டானுங்க. பக்தி என்பது அடியவர் காதல் சொல்லி முடிக்கலைங்க இந்த வார்த்தைய. மூக்குல விரல வச்சுட்டானுங்க அத்தனை பேரும். நேசம் என்பது நண்பர்கள் காதல். இது முடிச்ச உடனே கீழே எல்லாம் தேடினாங்க. தேசம் என்பது தியாகிகள் காதல். கீழே தேடினவன் கல்ல எடுத்து. ஆமாங்க இதே மாதிரி தாங்க. இதெல்லாம் கூட எடுத்தாங்க, துரத்துனாங்க. என்னங்கது? என்ன பண்ணுவேன் நானு? எவனோ ஒருத்தங்க அயோக்கிய அயோக்கிய போய் அம்பலவாணன் பேரான். அவன் எனக்கு முன்னால திருடி வந்துகிட்டான். வந்து எந்த திருடி? அவன் முன்னால பிரசுரம் பண்ணிட்டாங்க. ஏண்டா என்னது? கவிஞனை போயிட்டேன்றீங்க? நானும் கவிஞன் தானா? என்ன கள்ளனா? சரி சொல்றா. கடவுளியே டேன்றா கவிஞரை சொன்னா என்ன? கண்ணத்தெல்லாம் பிடிக்கிற. ரெண்டு பேருக்கு ஒரே நேரத்துல ஒரே மாதிரியா வரிக்கு வரியா கற்பனை வரும்? வராதா? இப்போ அஞ்சு அஞ்சும் பத்து நான் சொல்றேன், நீங்க எவ்வளவு சொல்லுவீங்க? அதேதான் நானும் சொல்லுவேன், அஞ்சு அஞ்சும் பத்து. இது என்ன காப்பியா? அஞ்சு அஞ்சும் பதினொன்னு சொன்னா கற்பனை. அது எப்போதுமே கற்பனை உயர்வா இருக்கணும். அஞ்சு அஞ்சு ஒன்பது அப்படின்னு சொல்லிட்டோம்னா குறையுது. கொஞ்சம் வசத்துவமா செய்வோமே. அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சுன்னு வைப்போமே. அது கற்பனை இல்ல, பெருக்கல். புரியுது இல்ல? அது மாத்திரமா? உப்புமா ஒரு குண்டா, உருளைக்கிழங்கு போண்டா, காப்பி ஒரு அண்டா, குடிக்க டம்ளர் கொண்டா. எப்படி? இத நீதான் எழுதுனியா? பின்ன நம்ப வேணா. இதுல இருந்தே உன் பரம்பரை தெரியுது. இத வெளியில விடாத, வீட்டுக்குள்ளே வச்சு. என்னங்க இவ்வளவு சொல்ற? என்ன புழைக்கவே விட மாட்டேன்றானுங்க. இது ஒரு புழப்பாடா? இதுல இல்லடா புழப்பு, வேற புழப்ப தேடு. மத்தவன் புழப்புல மண்ணை போட. என் கவிதையை திருடி ஏன் முன்னாலே வந்து படிக்கிறியா? அம்பலவாணர் நீங்க சும்மா விடக்கூடாது. நாம ஒண்ணு செய்ய வேணாம், ஜனங்கள்ட்ட ஒப்படைச்சிருவோம். சார் வேணாம் சார், இனிமே நானே கஷ்டப்பட்டு எழுதுறேன்.
நீ எழுத முடியாது, கஷ்டப்படுவேன். அப்படி சொல்லாதீங்க. நல்ல கவிதையா எழுதி கொடுத்தா உங்க பத்திரிகையில பிரசுரம் பண்ணுவீங்களா? இந்த பாரு, நல்ல கவிதையா, அதுவும் சொந்தமா எழுது. நாலு பேர்த்த விசாரிச்சுதான் என் பத்திரிகையில போடுவேன். வாமா நீ. துரத்தி துரத்தி என்னையே காட்சி கொடுக்கறியே, நான் என்னமா பண்ண உனக்கு? என் மேல உனக்கு இறக்கமே பிறக்கறியா? உதவி பண்ண கூடாதா? உதவியா? உனக்கு உதவி பண்ணணும்னா நீ எழுதுறதையே விட்டுடு. எழுதுறதையே விட்டுடுவா? பக்கத்து கிராமத்துல எம்சிஆர் சிவாஜி சேர்ந்து நடிச்ச படம் அதுதான். ராத்திரி அடுத்து கேப்பாமா? அதுதான் தப்பு. ஏன்? பக்குவமான பொண்ணுக்கு பகையே ராத்திரி வேலை தாண்டி. பகல்ல நாம எங்க வேணாலும் சுத்தலாம், ஆனா பொழுது சாஞ்சா கூண்டுல அடைஞ்சிடணும். படத்துக்கு பேர கூண்டு கிளிதான். பரவாயில்ல வடிவு, அதெல்லாம் முடியாது. அப்பனா இப்ப போவோம். போலாம், ஆனா கையில காசு. என்ன செய்யலாம்? நம்ம கோயில் தோட்டத்துல தினசு தினசா பூ பூத்து கிடக்கு. அதையெல்லாம் பறிச்சு கொண்டு போய் வித்துட்டோம்னா சினிமாவுக்கு பணம் கிடைச்சிடும். ஐயோ, அத நம்ம ஓதுவார் பாதுகாப்புல இருக்கிற தோட்டமாச்சு. யாராவது பாத்துட்டாங்கன்னா? யாராவது பாத்துட்டாங்கன்னா தலைய வாங்கி விடுவாங்களா? சும்மா பாடி வா. என்ன ஊட்டி இருக்கே? ஆமா. ஆரடி, நான் தோட்டத்துக்குள்ள பூந்து பூவெல்லாம் பறிக்கிறேன். நீ காவலுக்கு இங்க நில்லு. யாராவது வந்துட்டா குயில் மாதிரி ஒரு குரல் கொடுக்கற. அடச்சே, உனக்கே இது குயில் மாதிரி குரல். கோட்டா நட்டம் கத்து. கோட்டா நட்டம் எப்படி? ஐயா, சினிமா ரொம்ப கனமா இருக்கு. பத்திரமா பாத்துக்க. நீ தைரியமாப்பா. அப்பா படிவு, இன்னைக்கு பூ கொண்டாது, இன்னைக்கு சினிமா. அப்பா பாடிங்க. என்ன பண்ற பாரு. உபயோகமா இருக்கலாம். வடிவு, கோயில கூட தெய்வம் இருக்கிற இடத்தை தவிர மத்த இடமெல்லாம் காலியே தான் கிடைக்கும். அது சும்மா தானே இருக்கு நினைச்சு நாம அங்க போய் குடியேற முடியுமா? இந்த வரட்டு வேதாந்தம் எல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு வேண்டியது 5-5 ரூபாய்தான். இந்த பூவெல்லாம் கொண்டு போய் சந்தையில வித்துட்டு எனக்கு வேண்டிய பணத்தை எடுத்துக்கிட்டு மிச்சத்தை உன் கையிலேயே கொடுத்துறேன். சரிதானா? நியாயத்துக்கு விரோதமா நடக்கிற எந்த காரியத்தையும் நான் அனுமதிக்க மாட்டேன். நீ செய்த பெரிய தப்பு. எதிரி தப்பு? வீணா போறத விளையாக்க நினைக்கிறதா தப்பு? வடிவு, நீ பேசாம ஒதுங்க. இல்ல, என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். நீ என்னை கொன்னாலும் சரி, உன்னை தப்பான வழிக்கு போக நான் விட மாட்டேன். சட்டம் போடி, பெரிய தப்ப கண்டுட்ட. வடிவு, வடிவு, கோயில் தோட்டத்துல பூந்து நீ பூ பறிச்சதுனால நாளைக்கு கோயில்ல பஞ்சாயத்து மரியாதையா வந்து வந்து சேர்றேன். இதுக்குன்னே பெரிய மரியாதை போயா? நாட்டாம, நான் உனக்கு ஆளை வச்சுட்டு வந்தேன், நீங்க எல்லாம் எப்படியா உள்ள வந்தீங்க? கோட்டா சத்தம் கேட்கலையே. கோட்டா கோட்டா சத்தம், கோட்டா கொட்டாய் விட்டுகிட்டு இருக்கும் போது நான் வந்தேன். நீ மரியாதையா வந்து சேர்ந்துற வந்து. ஆமா, தூங்கிட்டு இருந்தாடா? எல்லாம் உன்னாலதான் வந்தது எனக்கு. இன்னைக்கு ஊரு பஞ்சாயத்துன்னு தெரியும், இன்னும் அவளை காணும். எங்கடா உன் தங்கச்சி? நீ போ வரேன்னு சொல்லிச்சு. பாத்தீங்களா ஐயா, ஒரு புடவை கட்டுன சை ஒரு பாவாடை கட்டுன குட்டிக்கு இவ்வளவு திமுறா? வரட்டு கவனிக்கிறேன். யசமா, சத்தம் போடாதீங்க, வடிவு வரா. என்ன, எல்லாரும் வந்தாச்சா? நீ என்ன நிக்கிற? உட்காரு. கூட பிறந்துட்டேன்ல. கூட பிறந்தது குத்தம்னு யார் சொன்னது? சும்மா உட்காரு, சீக்கிரம் உட்காந்துறப்பா. கேட்க வேண்டியத சீக்கிரமா கேளுங்க. இப்ப எதுக்காக என்ன இங்க வர சொன்னீங்க? ஏமா, எனக்கு ஒரு சந்தேகம். உன்னை விசாரிக்கிறதுக்கு நாங்கெல்லாம் வந்திருக்கிறோமா, இல்ல எங்களை விசாரிக்க நீ வந்திருக்கிறியா? அப்படி கேளுங்க. அடிச்சா வாய் தொடச்சாப்பல. யோ,
இப்ப என்னத்த பெருசா கேட்டுக்கிட்டாருன்னு தாரம் தட்டுறேன். பாரம்மா, எல்லாரையும் இப்படி எடுத்தெறிஞ்சு பேசலாமா? பெண்ணுக்கு அடக்கம்தான் முக்கியம். போதுவாரே, உங்க உபதேசத்தை கோயில வச்சுக்கோங்க. இது பஞ்சாயத்து, இங்க பேசணும். நாட்டாமே, எனக்கு வேற வேலை இருக்கு. சட்டு புட்டு காரியத்தை முடிங்க. முடிக்கிறேன். ஆமா, நீ கோயில் தோட்டத்துல பூந்து பூ பறிச்சது குத்தம் தானே? குத்தம்னு நீங்க சொன்ன சார் தான். அதுக்கு என்ன தட்டான தெரியுமா? உன்னை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்க போறேன். என்ன சொல்ற? இதுதான் நியாயமா? என்ன என்ன, சாதாரண மனுஷன் வீட்டுல திருடுறதே தப்பு. நீ என்னடா அண்ணா கோயில் தோட்டத்திலே பூந்து திருடி விட்டியே? அப்படியா? போன மாசம் கோயிலுக்கு சொந்தமான தென்னந்தோப்புல தேங்காய் பறிச்சிட்டான்னு தோ உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கானே கந்தசாமி, அவனுக்கு என்ன நியாயம் சொன்னீங்க? 50 ரூபாய் அபராதம் போட்டோம். இப்ப என்ன மட்டும் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கணும்னு சொல்றீங்களே, ஏன் இந்த ஓர வஞ்சனை? என்ன இருந்தாலும் அவன் ஆம்பளை, நீ பொம்பளை தானே? ஓஹோ, ஆம்பளைக்கு ஒரு நியாயம், பொம்பளைக்கு ஒரு நியாயம்னு பேசுறது இன்னும் நீங்க விடலை போல இருக்கு. போதுவாரே, நீங்க கோயில் இருக்கிற ஆளு, நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, இந்த தீர்ப்பு உங்களுக்கு சம்மதம் தானே? சொல்லுங்க. ஆமாங்க, அந்த பொண்ணு கேக்குறதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. நீங்களே சொல்லிடுங்க, என்ன அபராதம் போடலாம்? 50 ரூபாய் போடலாம். 50 ரூபாய் கேட்டுக்கிட்டியா? உனக்கு 50 ரூபாய் அபராதம். டேய் மாரியப்பா, இந்த பணத்தை கட்டுறா. அவரே கட்டணும். 10 நாள் தவணை கொடுங்க, நானே கட்டிடுறேன். 10 நாள்ல பணம் கொண்டாந்து கட்டல, ஊரை விட்டு ஓடி போகணும். யாரு யாரு? நான். நீ ஏன் ஓடுற? அட போமா, பணத்தை கொண்டா கட்டு. சரிதான். உட்கார்ற கேளுங்க ஐயா, நம்ம ஊருக்கு ஒரு ஆஸ்பத்திரி வேணும்னு அரசாங்கத்தை கேட்டமா? நிறுத்தா நிறுத்தா, இவன் ஆஸ்பத்திரி கட்டுறவெல்லாம் இருங்குவான் போல இருக்குது. அதனால அரசாங்கம் 30,000 ரூபாய் கொடுக்கறதா சொல்லிட்டாங்க. பாக்கி 20,000 ரூபாயை நம்ம கிராமத்துல வசூல் பண்ணி தீரணும். அதனால ஒரு குடும்பத்துக்கு 100 கொடுத்துட்டா கூடிய சீக்கிரம் நம்ம கிராமத்துல ஆஸ்பத்திரி வந்து நிக்கும். ஐயா, என்ன போல இல்லாதவங்க எப்படிங்க 100 கொடுக்க முடியும்? ஆமாங்க. அப்போ ஓதுவாரும் குறுக்களும் சேர்ந்து 100 கொடுக்கட்டும். மத்தவங்க எல்லாம் குடும்பத்துக்கு 100 கண்டிப்பா கொடுத்து தீரணும். என்ன சொல்றீங்க? சரிங்க. அப்ப சரி, நாளைக்கே நான் பட்டணத்துக்கு போய் ஒரு இன்ஜினியரை கூட்டிட்டு வந்து ஆஸ்பத்திரி கட்டுற வேலையை ஆரம்பிச்சு விட்டுறேன். வயலுக்கு பாட்டு பாடுகிட்டே தண்ணி இறைச்சம்மா. அப்பா, கூலி வேலை செஞ்சு பணம் சேர்க்கிறேன்னு தெரிஞ்சா நீ அனுமதிக்க மாட்டேன்டாமா, உன்கிட்ட சொல்லல. அப்பா, இந்த தள்ளாத வயசுல வயசுக்கும் வாழ்க்கைக்கும் முடிச்சு போடாதம்மா. இது வேற அது வேற. இந்த பணத்தை கொண்டுட்டு போய் நாட்டம்காரைய கிட்ட கொடுத்துட்டு போம்மா. இதுதானுங்க ஹாஸ்பிட்டல் பிளான். இது நோயாளிங்க உட்கார்ற இடம். இது டாக்டர் ரூம், இது கன்சல்டிங் ரூம். இருங்க இருங்க இருங்க, என்ன எவ்வளவு நாள் போட்டு வச்சிருக்கீங்க, யார் உட்கார்றது? இவ்வளவு இல்லைங்க, இது இது பிளான். ஒரு அங்குலத்துக்கு 20 அடி. ஓஹோ, அப்படி கணக்கா? பேப்பர்ல போட்டுக்கிறது சின்ன சின்னதா இருக்குதா என்னவோ தம்பி. இந்த வட்டாரத்துல ஒரு 10-15 கிராமம் இருக்குது, எங்கேயுமே ஆஸ்பத்திரி கிடையாது. இதுதான் முக்கியமான ஆஸ்பத்திரி, எல்லாரும் சொல்லணும். அப்படி இருக்கலாம். ஆமா, இதுல ஐயா என்னமா? அப்பா, இந்த பணத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னேன். வேணாமா? எதுக்கு? ஓ, ஆஸ்பத்திரி கட்டுறது ஊர் வரி போட்டவன், அதுக்காகவா? கொண்ட 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 கொண்ட. தம்பி, இந்த ஊர்ல ஓதுவார் ஒருத்தர் இருக்கிறார், ரொம்ப நல்ல மனுஷன், பல பேருக்கு ஓதி இருக்கிறார். அவருடைய மக பேரு வள்ளி. குனிஞ்ச தலை நிமிரதில்ல போங்க அம்மா. இவர் இன்ஜினியரு,
நம்ம ஊர்ல பெரிய ஆஸ்பத்திரி கட்ட வந்திருக்கிறாரு, பேரு கண்ணே. வணக்கம் பண்ணிக்கமா. வணக்கங்க. வணக்கம். தம்பி, ஒரு பொண்ணு எப்படி வாழணும் வளரணுங்கிறதுக்கு வள்ளி தான் எடுத்து காட்டி. வரேனுங்க. நல்லதம்மா, வரேன். அப்புறம் தம்பி. நாட்டாமே, நீங்க வந்த ஏ அவதான் வரணுமா? நான் வரப்படாதா? அவ பணம் கொடுக்கறதுக்கு வந்தா. நானும் அதுக்காகத்தான் வந்தேன். பணத்தை வேணா அப்படி வச்சுட்டு போ. வச்சுட்டு போக வரல, கேட்டுட்டு போக வந்தேன். என்கிட்ட ஏன் பணம் கேட்டு வாங்கிட்டு போவந்தியா? பணம் யாருக்கு ஏன் வேணும்? பணம் நினைச்சா பணம். அபராதம் கட்டுறதுக்கு 10 நாள் தவணை கேட்டேல்ல, இப்போ அது 10th போல இருக்கு. இன்னும் 1 நாள் வேணும். ஆமா, இந்த ஊருக்கு என்ன நீ பட்டம் வைத்தியா? எல்லாரும் அப்படித்தான் சொல்றாங்க. நீ வச்சதுதான் சட்டமா? அதையும் தான் சொல்றாங்க. சொல்லுவாங்க சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன் தெரியுமில்ல? குறிப்பிட்ட தவணை போல இங்க பணம் வந்து சேரல, இந்த பட்ட மகிழ்ச்சிய பட்டத்துல வச்சு பறக்க விட்டுடுவாரு இந்த நாட்டாம. யோ நாட்டாம, பறக்க விட்டுடுவியா? பறக்க விட்டுடுவியா? அதையும் பாத்துறேன். தம்பி, யாருங்க இது? இதுவும் பொண்ணுதான். இந்த கிராமத்திலே அடக்கத்துக்கு ஒரு வள்ளி, அடங்காப்படாரி தனத்துக்கு இந்த வடிவு. இவ பேரை கேட்டா சுத்து வட்டாரத்துல எல்லாருக்கும் தர சுத்தம். ஆனா நான் என்கிட்ட அதெல்லாம் ஒண்ணு நடக்காது. பாத்தீங்களா என்ன நான் போடு போட்டு அனுப்புறேன்னு? பாத்தேன். சந்தேகம் தீராத வியாதி, அது வந்தாலே தடுமாறும் அறிவென்னும் ஜோதி. வியாதி ஜோதி பல பல அடறாத வியாதி ஜோதி. கண்ணீரின் வெள்ளத்திலே துன்ப கடல் என்னும் பள்ளத்திலே, வெள்ளத்திலே பள்ளத்திலே, ஆஹா, அவனை விட இவன் பெட்டர் பொழைச்சுக்குவான். பள்ளத்திலே வெள்ளத்திலே அவளா சொன்னால் இருக்காது, ஆஹா, அவளா சொன்னால் இருக்காது. முனி சேர்த்து, ஐயோ, இந்த 3 மடமும் போன வாரம் தானே வெளியா இருக்குது. 3 பாட்டு எழுதுறவங்களும் உயிரோடு இருக்காங்க. கேஸ் போட்டாங்கன்னா சமச்சத தகராறே வேணாம். ஆயானே, எழுத்தாளர் பொன்னம்பலம் நீதானே? வேலையும் மயிலையும் பார்த்ததுக்கு அப்புறம் நீதான் முருகனான் கேக்குற மாதிரி இருக்கு. நீ கேக்குறது இவ்வளவு பெரிய சாமியை போட்டுக்கிற, இவ்வளவு பெரிய பேனா வச்சிருக்க, என்ன பார்த்தா எழுத்தாளர் கேக்குற? இதுக்கு மேல எவன் பேனா வச்சிருக்கா? இவ்வளவு பெருசா வச்சு என்ன செய்யற? பெருசா தொடர்கதை எழுத போற. சிறுகதைக்கு சின்ன பேனா வச்சிருக்க. உங்கள்கிட்ட கதை இருக்கு? ஐ அம் சாரி. உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா? பாருங்க, போன வாரம் தான் ஒரு புது இங்கிலீஷ் படம் ரிலீஸ் ஆச்சு. கொட்டாய்க்குள்ள உட்காந்துட்டு ஒண்ணுமே புரிஞ்சுக்காம சும்மா பெருமைக்காக எல்லாரோட சேர்ந்து நானும் கையை தட்டிட்டேன். நீங்க கொஞ்சம் கூட வந்து அது கதை என்னன்னு விளக்கி சொன்னீங்கன்னா அதை எடுத்துட்டு ஒரு 5-6 கம்பெனி ஏறி இறங்கி 1000 ரூபாய் சம்பாதிச்சுக்குவேன். ஐயோ, ஐயா சாரின்னு ஒரு வார்த்தை தவிர வேற எதுவும் தெரியாது. சாரிங்கிற ஒரு வார்த்தையை மாத்திரம் ஏயா கத்துக்கிட்ட? போய வழிய போறேன். நீ எழுதிட்டு சாயங்காலமா வரேன். அதுக்குள்ள சேர முடியா? யோ, இது தாயா சொல்றது? கதவை திறந்து வச்சு உள்ள ஒண்ணுமே எழுதக்கூடாதுன்னு. இன்னைக்கு நான் தொடங்குற வேலை வெற்றிகரமா முடியும். மறுபடியும் நீங்க ஒரு மாலை கட்டணும், ரொம்ப சிரமம். இதுல ஒண்ணு சிரமம் இல்லைங்க. எத்தனையோ பேருடைய துன்பத்தை தீர்த்து வைக்கிறதுக்காகத்தான் தெய்வம் உங்களை இந்த ஊருக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கு. அந்த நல்ல காரியத்துக்கு விழுந்த முதல் மாலைய இது இருக்கட்டும். வரே, இந்த பாண்டே கூட எல்லாம் எதுக்குன்னு சொல்லாம வந்தா எப்படி? அயோக்கியம், அயோக்கியம் இந்த நாட்டாம. ஒரே ஒரு நாள் தவணை கேட்டதுக்கு என்ன கேவலமா பேசிட்டாண்டி? நீ தானே 10 நாள் அபராதம் கட்டுறேன்னு சொன்னேன். அதுக்காக இப்படியா ஒருத்தன் ஈவு இரக்கம் இல்லாம பேசுவான்? இருக்கட்டும் இருக்கட்டும், அவனுக்கு வகையா நாமம் சாட்டான்.
என்னடி செய்ய போற? அவன் தலையிலேயே கைய வச்சு இந்த அபராதத்தை கட்ட போறேன். சாடி, அவன் தலையில குடுமையை தவிர வேற என்னடி இருக்கு? அதையும் அவன் திருப்பதிக்கு தர்றதா வேண்டியிருக்கான். அருள் கேட்டவர என்ன? அதைய சொன்ன சொன்ன ஊருக்கு வெளியே அவனுக்கு ஒரு மாந்தோப்பு இருக்குல்ல, அவனுடைய தோப்புல இருக்கிற மாங்காய் அத்தனையும் பறிச்சு சந்தையில கொண்டு போய் வித்துட்டு அவன் பணத்தையே அவனுக்கு அபராதம் கட்டிட்டு வருவான். ஐயோ என்னடி, ஐயோ அத தோட்டத்துல இருக்க அண்ணடி ஆனவெட்டி முனியன், அவருக்கு என்ன கொம்பு இருக்க? அந்த முனியனே நான் கவனிச்சுக்கிறேன், நீ தோப்ப கவனி. என்ன மட்டும் மாங்காய் பறிக்க சொல்றியா? ஆமாடி, அவனே நான் மயக்கி அழைச்சிட்டு போறேன், நீ மாங்காய் பறி. வடிவ, மயக்கிற வேலையை என்கிட்ட விட்டு நீ மாங்காய் பறி. மூத்த பாரு, உன்ன பார்த்தா அவன் மயங்க மாட்டான்டி. மயங்க மாட்டான், மிரடுவான். அப்புறம் சொல்றேன். எப்ப இப்ப சொல்றதுல மாங்காய் பறின்னா ஒழுங்கா வரப்போறியா? இல்ல உன் அடிச்சு இந்த குளத்துல தூக்கி போட்டு போட்டோம். வேண்டாம் வேண்டாம், வர்றேன். கடவுளே, நீதான் இந்த காப்பாத்த. இந்த மாதிரி காரியத்துக்கெல்லாம் ஏண்டி கடவுளை துணைக்கு கூப்பிடுற? அவர் கடவுளாவே கோயில்ல இருக்கட்டும், நாம மனுஷ ஜாதி, இதெல்லாம் சகஜம்தான். வா வா. ஏய் வண்டி வண்டி. ஒத்தையடி பாதையிலே அத்த மக நீ இருந்தா? மாமா, சின்ன மாமா. அடடே வடிவு, வா வா. ஆமா, யார மாமான்னு கூப்ட? அட உன்னதான். என்னே வா, ஏ கூப்பிட கூடாதா? இத்தனை நாள் இல்லாம திடீர்னு கூப்பிடுறியே. அட, இத்தனை நாள் உன் மேல எனக்கு ஆசை வரல, கூப்பிடல, இப்போ எனக்கு ஆசை வந்துருச்சு, கூப்பிட கூடாதா? வடிவு, நான் பேசப்படுறியா? ரொம்ப பிடிக்குமா? சீனி மாதிரி இனிக்கும். இந்த அடுத்து தரேன். என்ன மாமா? கைய விட்டுக்கிட்டேன். சர்தாம்பா, உனக்கு மாங்காயே வெட்ட தெரியல, ஆனாவெட்டி முனியாண்டின்னு உனக்கு எப்படி பேர் வந்துச்சு? நான் எங்க வெட்டினேன்? என் பரம்பரையில எவனோ ஒருத்தன் ஆணையை வெட்டினானா, அந்த பட்டம் அப்படியே தொத்திக்கிட்டு வந்து எனக்கு ஒட்டிக்கிச்சு. பாத்தியா, எவனோ உன் பரம்பரையில ஆணை வெட்ட தோஷத்துக்காக உனக்கு கல்யாணம் ஆகல, நான் ஊரை சுத்தி திரியறேன்னு எனக்கு கல்யாணம் ஆகல. ஆக மொத்தம் நாம ரெண்டு பேரும் ஒரே பாதையிலதான் போய்கிட்டு இருக்கான். அப்படியே கைய கொட்டிக்கிட்டு போறேன். வடிவேலு, என்ன சொல்ற? தலை சுத்துது. தலை சுத்துதா? நேரங்காலம் சரியா இருக்கு, வேலைய ஆரம்பிக்கலாம். என்ன வேலையா? அதான் நம்ம கல்யாண வேலை. எதுக்கு நேரங்காலம் சரியா இருக்கணும்? என்ன பண்ணுது? எனக்கு அந்த தொட்டா ஒரே கூச்சமா இருக்கு. வடிவு, அப்படியா? வடிவு, என்றும் வாடாத ஜாதி பூவு, என்றும் வாடாத ஜாதி பூவு.
வைக்கிறது தப்பு. என்ன செய்யலாம்? ஒரு காய் நல்ல 10-15 காசு தெரிஞ்சு மொத்தம் என்ன ஆகும் அது போட்டு அந்த முனி என்ன ஆனா பெருசா பொண்ணிய ஆன வெட்டின்னு தொட்டா கூச்சமா போய் குளத்துல விழுந்துட்டான். அப்புறம் அவனுக்கு நீஞ்ச தெரியாதா? ஐயோ என்னடி ஐயோ, தாவணிய போட்டு காப்பாத்திட்டேன். தாவணியா? ஆமா. போகும்போது கருப்பு தாடி போட்டு போனா இது என்ன? இது வேட்டி. வேட்டியா? ஏது நாட்டாமக்காரன் வேட்டிய தோச்சி காய் போட்டுட்டு குளிச்சுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு தெரியாம இதை எடுத்து போட்டுட்டு வந்துட்டேன். அவன் எப்படி வீட்டுக்கு போறான்? அட அவன் எப்படியோ போறான். நீ வாடி சந்தைக்கு போலாம். அங்க பாரு நாட்டா மக்கார மரத்து மரம் தாவறான். போறாங்கடி வா, குடுக்க கொண்டு போயிடலாம். மாமா உயிர் போறதா மேல காய வச்சு தண்ணி உள்ள இருந்தேன். மேல இருந்த வேட்டிய எரும மாடு தின்னுச்சு. எந்த பாடங்க எடுத்துட்டு போச்சுன்னு தெரியல. என்ன ஏதமா வேட்டிய போயா? சரி அந்த கைய காட்டு. இந்த கைய காட்டுறா. ரெண்டு கையும் காட்டு. எனக்கு இப்ப இது போதும். இது போதும்டா. போதும். அப்பா, அப்பா, ஏன் இப்படி இருக்கீங்க? ஒண்ணும் இல்லம்மா. என்ன செய்யறது? கோவில் சோத்திரியே சுகமா வளர்ந்த உடம்பு கொஞ்சம் கஷ்டப்பட்ட உடனே தக்கறாறு பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்பா, ஐயோ, உடம்புல அனலா கொதிக்கிறேப்பா. தைரியமாயிரம்மா, கோவிலுக்கு போய் கொஞ்சம் தீர்த்தம் கொண்டு வந்து விட்டு எல்லாம் சரியா போயிடும். இல்லப்பா, இல்ல, நான் போய் டாக்டர் அழைச்சிட்டு வரேன். நீங்க படுத்துங்க. வெள்ளி படுத்துங்கப்பா. இந்த இந்த டானிக் எடுத்துக்கிட்டு போ. எனக்கு நிறைய எங்கேஜ்மெண்ட் இருக்கு. முடிஞ்சா குடு, இல்லன்னா நடந்துகிட்டே. சுக்கு கொடுங்க, காசு நாளைக்கு தரேன். சுக்கு என்ன? சக்கரை வேணும்னாலும் எடுத்துக்க, உனக்கு இல்லாததா? ஆமா, சுக்கு எதுக்கு? எங்க அப்பா குடம் சரியில்லை. அதுக்கு சுக்கு கசாயம் கொடுத்தா சரியா போயிடுமா? பைத்தியக்கார பொண்ணு. பக்கத்து உள்ள டாக்டர் இருக்கிறாரு, அவர் கூட்டிட்டு போய் காட்டு. பணம் இல்லாம வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்படியா? நான் பணம் தரேன், டாக்டர் கூட்டிட்டு போய் காட்டு. அண்ணே பரவாயில்ல, இந்த பணம் வேண்டாம். உங்க அப்பாவுக்கு பணம் வந்த பிறகு எனக்கு திருப்பி கொடு. போதும். எனக்கு வேண்டாம். நான் சொல்றேன் வச்சுக்க. பணமும் வேண்டாம், சுக்கு வேண்டாம். போயிட்டு வர. கையில் என்ன? அப்ப
அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, கோயில் இருந்து தீர்த்தம் கொண்டு வரேன் மாமி. அடி பாவி பொண்ணே, முடியாத மனுஷனுக்கு பச்சை தண்ணி கொடுக்கலாமோ? மனுஷன் கொடுக்கிற மருந்தை விட கடவுள் கொடுக்கிற பச்சை தண்ணி எவ்வளவோ மேல். தீர்த்தம் கொடுக்கறது இருக்கட்டும்டி, டாக்டர் அழைச்சிட்டு வா. அவர் பணம் கேட்கிறாரு, என்கிட்ட ஏது மாமி பணம்? அடி அசட, பணம் பண்ற வழிய பகவான் உன் பக்கத்திலேயே வச்சிருக்காரடி. நீங்க என்ன சொல்றீங்க மாமி? உன் தோட்டத்துலதான் கொள்ள கொள்ளையா பூத்து கிடக்குது, அந்த பூவையெல்லாம் பறிச்சுட்டு போய் சந்தையில வித்தா நோக்கு வேண்டிய பணம் கிடைக்காதோ? ஆமா மாமி, ஆமா. அப்பாவை காப்பாத்துற வழி இப்பதான் எனக்கு புரியுது. உனக்கு தெரியாம எப்படிதான் மாந்தோப்புல திருட்டு போச்சு? அதாங்க எனக்கும் தெரியல. அதுதான் எனக்கும் தெரியாது. அந்த மாங்கா திருடனை எப்படியும் கண்டுபிடிச்ச தீரணும், இல்ல நஷ்டகீடு நீதான் கொடுக்கணும். மாங்கா திருடனா? அப்படி ஒருத்தர் இருக்கானா இந்த ஊர்ல? திருடனோ திருடியோ, திருட்டு போனது போச்சு. இது என்ன வயத்தை எரியுது? அடாடாடாடாடா, உங்க தோப்புல இருக்கிற மாங்காய கள்ள விலைக்கு வித்தாலும் 200 ரூபாய் கிடைக்குமே. கேட்டியாடா கேட்டியாடா, பாவி பய, கள்ள விலைக்கு வித்தாலும் 200 ரூபாய் கொடுப்பாங்க. உன்னை வித்தா ஒரு நயா பைசா கொடுப்பானா? ஆமா, நீ எங்க வந்த? தவணை கேட்கவா? அதெல்லாம் நடக்காது. ஒரு மணி நேரம் கூட தவணை கொடுக்க முடியாது. ஒழுங்கா பார்த்து எண்ணி வச்சுட்டு போ. அந்த புள்ள தவணை கேட்கறான்னு சொல்லிவிட்டு நீ ஒரு வருஷம் ஒரு மாசம் தவணை கேட்கப்படாது. எனக்கு இருக்கையா தவணை? இந்தாங்க 50 ரூபாய் அபராத பணம். வடிவு என்ன கத்த கத்தையா நோட்டு பெறது? நோட்டுக்கு என்னையா பஞ்சம்? எவனுக்காவது வேட்டு வச்சா நோட்டு தானா வருது? கேட்டியாடா, எவனுக்க வேட்டு வச்சு கொண்டாந்துட்டா நோட்டு? நீ இந்த ஆம்பளைன்னு முகத்துல மீச வச்சுக்கிட்டு இருக்கிற, நீயும் போ. எவனுக்காவது வேட்டு வை இல்ல வெடி வை, எனக்கு பணத்தை கொண்டா கொடுத்துரு. பாவம், பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிடுங்க. நீ இவ்வளவு பணிவா பேசுறதுனால அதுக்கு நான் ஒரு மரியாதை கொடுக்கணும் இல்ல? சரி, அவனை 50 ரூபாய் கட்ட சொல்லு. 50? இதுக்கும் வாய பிறந்தா இப்படியா? எங்கயாவது கடனை வாங்கி கட்டு. இந்த ஊர்ல யாரு என்ன நம்பி கடன் கொடுப்பா? குறுக்களையாவை கேட்டு பாக்குறேன். ஆமாண்டா, நல்ல ஆளை பார்த்தேன். அவர் என்ன கொடுப்பாரு? விபூதி குங்குமம் கொடுப்பாரு, இல்லன்னா அதோட ஒரு முளம் பூவும் கொடுப்பாரு. கொடுப்பாரு. அத வாங்கி ரெண்டு பேரும் தலையில சுத்திக்கிங்க. என்ன கொண்ட, என்ன கொண்ட? ஏய், என்ன சிரிக்கிற? நீ என்ன சிரிக்கிற? போடா போய் மரியாதைய பணத்தை வாங்கிட்டு வாடா. யோ நண்டமி சார், இப்படி வாயா வாயா. நீ யாரையும் போய் கேட்கவானா? இந்த பணம் அபராதத்தை கட்டிடு. நான் ஒரு மடைய சொல்லிக்கணுமா? நீ இருக்கும்போது நான் யாரையும் போய் கேட்க நினைச்சேன். என்னையா, என்ன இழிப்பு சொன்னயா? நான் என்னையா சொன்னேன்? நம்ம கல்யாணத்தை பத்தி. ஆமா, அது ஒண்ணுதான் குறைச்சல். கேவலம் ஒரு மாந்தோப்பை உன்னால காப்பாத்த முடியல. மனைவி எப்படி காப்பாத்த போறே? படிவு, உனக்கு ஏன் இந்த காதலும் கல்யாணம்? படிவு, நீ இப்படி சொல்லிட்டா நான் எங்க போவேன்? எங்கயாவது ஆத்துல குளத்துல விழுந்து சாவு. போ. ஆச்சரியமா இருக்கு, வீட்டையும் கோவிலையும் தவிர ஒண்ணு எங்கேயுமே பார்க்க முடியாது. பூக்கொடியோட எங்க போற? சந்தைக்கு போற. பூவிக்க? எனவே சந்தைக்கு பூவிக்க போறியா? வரேம்மா. ஏய் கனகம். வடிவே, என்ன இவ சந்தைக்கு பூ விக்க போறாளாமா? அன்னைக்கு நாம் பூ பறிச்சதுக்கு என்ன பஞ்சாயத்து வரைக்கும் எடுத்து அவமானப்படுத்திட்டா? வாடி சந்தைக்கு போலாம். சந்தைக்கு எதுக்கு? எதுக்குன்னு கேட்காத. அவ சந்தைக்கு போய் சேரத்துக்குள்ள நாம குறுக்கு வழியில பூந்து போயிடும். வாடி, நான் எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன். அப்புறம் சொல்லிக்கலாம். வாடி. அது தெரியுதே. ஆமா, இவ்வளவு பூவையும் நீ எவ்வளவு நேரத்துல விப்ப? பொழுது போற வரைக்கும் விப்பேன். நீ கவலைப்படாத, இவ்வளவையும் ஒரே மணி நேரத்துல நாங்க வித்து கொடுத்துறோம். ஆணு வாய பிளக்குற, ரெண்டு வயசு பொண்ணுங்க மனசு வச்சாங்கன்னா மண்ணாங்கட்டிய கூட பொண்ணு மாதிரி வித்துடலாம். என் வயசுல? ஐயோ, இப்ப வயசு யாரு கேட்டாங்க? இதுக்குதான் உனக்கு விக்கணும். அவ்வளவுதான். ஆமா, நவரு நவரு. பூ கடைக்கு போட்டி கடை போட்டாச்சு, வியாபாரம் தூள் பறக்கணும். உனக்கு பூ வாங்குற மூஞ்சியாது? ரெண்டு மணம் பூ கொடு. பாத்தியா,
இப்ப இது பூ வாங்குற மூஞ்சி. ரெண்டு மலா. என்ன வேலை என்ன வேலை? 25 காசு 50 காசு என்னம்மா மல்லி மனம் எவ்வளவு? 10 பைசா. 10 பைசாவா? பரவாயில்லையா, ஒரு 10 மணம் கொடு. ஏய் வடிவு அங்க பாரு. ஐயோ பாவம், ஆசையா பொண்டாட்டிக்கு பூ வாங்க போறாரு ஐயா. அவர் தலையெழுத்து ஏண்டி? பூணத்துக்கு போட்ட பூ வாங்கணும். ஐயோ பாவம். ஏண்டி? என்ன இருந்தாலும் இந்த பூவை இப்படி விலையாக்க கூடாதுடி. சரி விடுறு, உழப்புக்கு வழி இல்லாதவளுங்க வேற என்னடி செய்வாளுங்க. ஐயோ பாவம். உனக்கு போட்டவா கர்மம் கர்மம். மனைவிக்கு மல்லியப்போ, காதலிக்கு கதம்பப்போ, இந்த ரெண்டும் இல்லா மனுஷனுக்கு உள்ளில்லா ரோசாப்பூ. ரோசாப்பு ரோசாப்பு அப்பு ரோசாப்பு. எத்தனை மொழா? மொழமா மொத்தமா எவ்வளவு? ஏண்டி நம்மள மாதிரி இவனும் விக்க போறானா? என்ன பண்ணா நமக்கு? என்ன விலைய சொல்ல? 5 ரூபா. 5 ரூபாயா? கொடு. எப்படி எப்படி எல்லாம் வித்து போச்சுங்க. இருப்பது 2 தானுங்க. மல்கோவா 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 மல்கோவா. என்னடி மல்கோவா? மாங்காய் வித்த ஞாபகம். ஐயோ எப்ப என்ன வைக்கிறோம்னா ஞாபகம் இல்ல. என்ன வேணும்? என்ன வச்சிருக்கீங்க? பூ வச்சிருக்கேன். ஒரு 5 மலம் கொடு. 5 மலமா? கதம்பம். கதம்பம் கொடு. பாரையா ஒண்ணு பூ யாருக்கு? என்ன வீட்டுக்கு இல்லையா? அப்ப ரெண்டு மூணு நாலு அஞ்சு காசு காசு இந்தாயா சீக்கிரம் போ. கனகாம்பரம் 2 முழம் கொடுங்க. கனகாம்பரம் வேணுமா? ஏழு எட்டு எல்லாத்தையும் வித்துட்டோம். இந்த பணம் நீயே வச்சுக்கோ, நாங்க நினைச்சத முடிச்சிட்டோம். ஏய் வள்ளி, அன்னைக்கு என்னமோ பெருசா ஊரை கூட்டி பஞ்சாயத்து வச்சு, அதுக்கு எனக்கு பழிக்கு பழி வாங்கிட்டேன் பாத்தியா? இப்பவாவது தெரிஞ்சுக்க, என்னை எதிர்த்தவங்க எல்லாம் ஒரு நாளைக்கு கண்ணீர் வடிச்சு தாண்டி தீரணும். இந்த கண்ணீருக்கு நீ ஒரு நாள் பதில் சொல்லித்தான் தீரணும். என்னடி மிரட்டுற? வடிவு நீ போற பாது சரியில்லை. அடக்கத்தை மறந்த பெண்ணே ஆண்டவன் கூட மன்னிக்க மாட்டாய். அடக்கத்தை பத்தி உனக்கு ரொம்ப தெரியும். பெருசா சொல்ல வந்துட்டா வா வடிவு. உன்னை கடவுள் தான் காப்பாத்தணும். வள்ளி பெரிய பையோட வீட்டுக்கு போறியா? பாயும் படிக்குமா கிடைக்கிற தகப்பனை எந்த முகத்தோட நீ பார்க்க போற? காலமெல்லாம் உனக்காகவே வாழ்ந்த ஒரு ஜீவன் காலம் கையில ஒப்படைக்கிறதுக்காகத்தான் இவ்வளவு வேகமா போறியா? கேவலம் மருந்து வாங்க கூட முடியாத நீ மறுபடியே வீடு நோக்கி போறி. வேண்டாம், உபயோகம் இல்லாத பிறப்பு உபயோகம் இல்லாமலேயே போகட்டும். வாழ தெரியாத ஜீவனுக்கு இந்த பூமியில வேலையே இல்லை. வரமாட்டேன்
அந்த சந்தர்ப்பத்திலேதான் சந்தையில பூ விக்க வந்து அங்கேயும் வீதி உன் ரூபத்துல வந்து விளையாடிடுச்சு. அப்படின்னா உன்னுடைய கஷ்டத்துக்கெல்லாம் நானும் ஒரு காரணமா? இதை ஏண்டி முதலியே என்கிட்ட சொல்லல? நீ கவலைப்படாத, உன் கஷ்டத்தை நானே தீர்த்து வைக்கிறேன். நீ வீட்டுக்கு போ, டாக்டர் நான் கூட்டிட்டு வரேன். முடிவு, நீ தைரியமா போவள்ளி. அந்த டாக்டர் அரை மணி நேரத்துக்குள்ள உங்க வீட்டுல கொண்டாந்து நிறுத்துறேன். ஏய் கனகா, வள்ளியே ஜாகிரதையா வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு போ. வள்ளி பத்திரமா வீட்டுக்கு போ. என் பேர் வடிவு. பக்கத்து கிராமத்துல ஓதுவாரு ரொம்ப முடியாம கிடக்குறாரு. நீங்க உடனே வந்து காப்பாத்தணும். அதான் முதல்ல ஒரு பொண்ணு வந்து கேட்டுச்சு, நான் வெளியே வந்து பாக்கணும்னா என் பீஸ் 10 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சனே. பணத்தை பத்தி அப்புறம் பேசலாம் ஐயா, நீங்க முதல்ல பொட்டி எடுத்துக்கிட்டு வாங்க. நான் வரமாட்டேன்னு சொல்லலையே, எனக்கு உண்டான பீஸ் 10 ரூபாய் வச்சிருக்கியா? பணத்தை கொடுக்கலன்னா வரமாட்டீங்க? வரமாட்டேன். இந்த ஊர்ல மிட்டாய் கடை வச்சிருக்கானே லாலா, அவனை தெரியுமா? ஓ, மாச கணக்கா சரக்க போட்டு வச்சுக்கிட்டு வியாபாரமே ஆகாம உட்காந்துட்டு இருக்கானே, அவனை சொல்றியா? அது யாரால தெரியுமா? யாரால? என்னால. எப்படி? அவன் கடை வச்சனிக்கே கொஞ்சம் அல்வா ஓசி குடையா சாப்பிட்டு பாக்குறேன்னு கேட்டேன். ஓசில அவன் குடுக்க மாட்டேன்ட்டான். உடனே என்ன செஞ்சு தெரியுமா? ஒரு 8 நாவ உள்ளங்கையில வச்சுக்கிட்டு, சரி இதுக்காவது குடையான்னு கைய நீட்டினேன். அவன் காசதான் தொட்டான், நான் கைய பிடிச்சுக்கிட்டேன். ஐயோ ஐயோ, எல்லாரும் வாங்களே, இந்த லாலா என் கைய பிடிச்சு இருக்கான் அப்படின்னு சத்தம் போட்டேன். அடி பாவி. அப்புறம் கேக்கணுமா? ஊரே கூடி போச்சு. என் பக்கம் ஒரு 50 பேரு, அவன் பக்கம் ஒரு 5 பேரு, ஒரே கலாட்டா. ஆக மொத்தம் லாலா கடைக்கு வயசு பொண்ணுங்க போனா கைய பிடிச்சு இழுப்பா அப்படின்னு ஒரு கெட்ட பேர் உண்டாயிடுச்சு. அன்னையில இருந்து இனி வரைக்கும் அந்த லாலா ஈ ஓட்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்கான். நீங்களும் ஈ ஓட்டணுமா இல்ல தொழில் பாக்கணுமா? இது கடுமையான விஷஜரம். நான் கொடுக்கற மருந்த 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை கொடுங்க. ரொம்ப ஜாக்கிரதையா கவனிச்சுக்கணும். இந்த நான் வரட்டுமா? வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அவ்வளவுதானா? அந்த மருந்துக்கு மட்டுமாவது பாத்தீங்களா? மறுபடியும் வேதாளம் முருங்கை மரம் ஏறுதே இங்கேயே. ஐயையோ, வேண்டாம் வேண்டாம், நான் வரேன். வடிவு, இந்த மருந்து முறையான வழியில வந்திருக்காதுன்னு நான் அப்பவே நினைச்சேன். அதனால நடிப்போ, ஆபத்துக்கு ஒண்ணும் பாவம் இல்ல. முதல்ல உங்க அப்பாவுக்கு மருந்து கொடு. இல்ல, இந்த மருந்து எங்க அப்பாவோட ரத்தத்துல கலக்குறதே தப்பு. இதை நான் கொடுக்க மாட்டேன். இப்படி ஒரு வெக்கம் கெட்ட வேலை செஞ்சு அவரை பழிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. வள்ளி, நடந்ததை மறந்துட்டு பேசாத. உன்னால இது முடியாம தானே தற்கொலை பண்ணிக்கிட்டு சாக போனேன். அப்பவும் சாகிறது மேலன்னு நினைச்சேனே தவிர, இப்படி ஒரு கேவலமான வழியில போகணும்னு நான் நினைக்கவே இல்லை. இதுல என்னடி கேவலம் ஆகுது? வழி வழியா பரம்பரை பரம்பரையா மனுஷனுக்கு இருக்கிற பலவீனத்தை சுட்டி காட்டி பயமுறுத்துறேன். இதுல என்னடி தப்பு? இதுதான் பெரிய தப்பு. கோயில் மாடத்தில் இருக்கிற கிளி கோழி குஞ்சு கொத்தி சித்திரவதை செஞ்சா என்ன அர்த்தம்? கிளி அப்படி கொத்துமா? கொத்துதே. மரத்துல பழுத்த கனியை மட்டுமே சாப்பிட்டு வாழ வேண்டிய கிளி மாம்சம் கேட்டா உலகத்துல தர்மம் அழிஞ்சு போச்சுன்னு தானே அர்த்தம்? வள்ளி, வடிவு, ஒரு சாதாரண பறவைக்கே இதுதான் தர்மம்னு ஒரு வழி இருக்கு, முறை இருக்கு. ஆனா நமக்கு நீ கொண்டு வந்தது மருந்தல்ல, விஷம். நீ உலகம் புரியாம பேச. நீயும் தானே அந்த டாக்டரை கெஞ்சி கூப்பிட்ட. வந்தானா? நான் மானத்தை மையமா வச்சு அவனை பயமுறுத்தினேன், உடனே ஓடி வந்தா. ஒவ்வொரு மனுஷனும் பயமுறுத்திதான் வாழணுங்கிற அவசியம் வந்தா அந்த நிமிஷமே இந்த பூமி காணாம போயிடுண்டி. பொடி பொழைக்க தெரியாதவன் அப்பன படுக்கையில போட்டுட்டு தக்கம் பண்ணிக்கிட்டு நிக்கிறியே, முதல்ல போய் மருந்து கொடு. இல்ல, இந்த மருந்து எங்க அப்பாவுக்கு கொடுக்க மாட்டேன். அப்படி நான் கொடுக்கணும்னா இந்த மாதிரி போக்கிரி வாழ்க்கை வாழ மாட்டேன்னு நீ எனக்கு சத்தியம் செஞ்சு கொடு. என்னது? நான் சத்தியம் பண்ணி கொடுக்கணுமா? உங்க அப்பனை பழக்க வைக்கிறதுக்கு நான் ஏண்டி நெருப்புல நிக்கணும்? நான் கொண்டாந்த மருந்த விஷம்னு சொல்ற அளவுக்கு நான் ஒண்ணும் தப்பு பண்ணல. இனிமே நீ சத்தியமே பேசி உங்க அப்பாவை பழக்க வை, பார்க்கலாம். வடிவ, வடிவ, அப்பா பாவத்துக்கு பாவம் இல்லேன்னு நினைச்சா இந்த மருந்த உங்களுக்கு கொடுக்கலாம். ஆனா எல்லா பாவத்துக்குமே ஒரு நியாயத்தை உண்டாக்கிக்கிட்டே போனா சாவல கூட பெருமை கிடைக்காதுன்னு சொல்ற உங்களுக்கு எப்படியப்பா இந்த மருந்தை கொடுப்பேன்?
பட்டணத்துல நல்ல வசதியான இடம், மாப்பிள்ள ரொம்ப அழகா இருக்காரு. அப்படியா? வா 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 வா. முதல்ல நான் மாப்பிள்ளைய பாக்கணும். அந்த ஆளு என் கண்ணுக்கு பிடிச்சிருந்தாத்தா நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலாம். வாடி. வேண்டா வடிவு. இந்த நல்ல காரியம் நடக்கிற நேரத்துல நீ எங்க வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு அப்பா அம்மா கண்டிச்சு சொல்லிட்டாங்க. கனகம், நாம ரெண்டு பேரும் வீட்டுக்கு அடங்காம ஊர சுத்திர போக்கிரு பொண்ணுங்களா. இது மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்களுக்கு தெரிஞ்சா எங்க என் கல்யாணம் நின்னு போயிடுமோன்னு எங்க வீட்டுல எல்லாரும் பயப்படுறாங்கடி. பயப்படுற அளவுக்கு நான் என்னடி செஞ்சுட்டேன்? எவனாவது திங்கிற சோத்துல மண்ணெண்ணி போட்டுட்டேனா? இல்ல வாழ குடும்பத்தை கெடுத்துட்டேனா? என்னமோ பிரபாரமா ஊர்ல பேசுறாங்க, ஊர்ல பேசுறாங்கங்கிறியே. ஊர் எதை தாண்டி பேசல? ஊர்ல பேசுறாங்களா? சரி, மத்தவங்க என்ன பார்த்து பயப்பட்டாலும் நீ பயப்படலாமா? என்ன பத்தி உனக்கு தெரியாது, என் குணம் உனக்கு புரியாது. ஆத்திரப்படாத வடிவு. பொண்ணா பிறந்த நமக்கு பிறந்த ஊர்ல நல்ல பேர் இருந்தா தான் புகுந்த வீட்டுல மரியாதை கிடைக்கும். இத்தனை நாள் நம்ம ரெண்டு பேரும் ஒரே கோட்ல சுத்துற பம்பரமா ஆடணும் பாடணும். இப்ப அதுக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துருச்சு. ஆமா வடிவு, எப்ப இருந்தாலும் பொறுப்புங்கிற சாட்டைக்கு பொம்பளை கட்டுப்பட்டு தான் ஆகணும். ஏய், நாம பொண்ணா பிறந்துட்டோங்கிறதுக்காக எல்லாத்துக்குமே கட்டுப்பட்டுதான் ஆகணுங்கிற அவசியம் இல்லடி. வடிவு, இன்ன நீ புரியாம பேசுற. முட்டையிடுறது பெட்ட கோழியா இருந்தாலும் ஊரை எழுப்புறது சேவல் தானே. நாம தாண்டி தப்பு கணக்கு போட்டு வாழ்க்கையை வீணாக்க. வடிவு, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், நான் நல்லபடியா வாழணுங்கிற எண்ணம் உனக்கு இருந்தா தயவு செஞ்சு என் கல்யாணம் முடியற வரைக்கும் என் வீட்டு பக்கமே வந்துடாத வடிவு. அடி பாவி, என்ன வார்த்தை சொல்லிட்டேன்? ஒரு கல்யாணத்தை கெடுக்கிற அளவுக்கு நான் கேவலமானவனா? கனகம், இத்தனை நாள் என் கூட பழகிய என் மனசை புரிஞ்சுக்காம பேசிட்டியடி. பரவாயில்லடி, பரவாயில்ல. இனிமே நான் உங்க வீட்டு பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன்டி, படுக்க மாட்டேன். கனகம், உனக்காக நான் மனப்பூர்வமா கடவுளை வேண்டிக்கிறேன்டி. நீ எங்கிருந்தாலும் நல்லா இருக்கணும். போயிட்டு வாடி, போயிட்டு வா. நீ எங்க கூட பேசுறது யாராவது பாத்துருப்பாரு. போயிட்டு வாடி, போயிட்டு வாடி. பிறந்த ஊர், வாழ்ந்த வாழ்க்கை எல்லாத்துக்குமே நான் ஒரு கருப்பு புள்ளி. இத்தனைக்கும் நான் செஞ்சது என்ன? ஆமா, வள்ளி சொன்னது உண்மைதான், வள்ளி சொன்னது உண்மைதான். மாமி, ஓதுவார் வீட்டுல ஏன் இவ்வளவு கூட்டம்? காத்தால அந்த ஓதுவார் செத்துட்டார். செத்துட்டாரா? ஆமடி பொண்ணு, இந்த வள்ளி இருக்காளே புரியாதவ. உன் நாட்டம் புத்திசாலியா இருந்தா அவ அப்பா செத்துருக்க மாட்டார். இனிமே என்ன செய்ய போறாளோ? இந்த மாதிரி போக்கிரி வாழ்க்கை வாழ மாட்டேன்னு நீ எனக்கு சத்தியம் செஞ்சு கொடு. என்னது? நான் சத்தியம் பண்ணி கொடுக்கணுமா? உங்க அப்பனை பழக்க வைக்கிறதுக்கு நான் ஏண்டி நெருப்பு நிக்கணும்? இனிமே நீ சத்தியமே பேசி உங்க அப்பாவை பழக்க வை, பாக்கலாம். நம்ம கவிஞர் பொன்னம்பலம் இன்னைக்கு ஒரு கவிதை அனுப்பிச்சிருக்கிறாருங்க, அதை கிழிச்சு குப்பை தொட்டியில போட்டு. குப்பை தொட்டியில போடாதீங்க, நானே வந்திருக்கேன், தலையில போடுங்க. அது போடு, ரெண்டு ஒண்ணுதான். எங்க? அப்ப என் தலை குப்பை தொட்டியா? என்ன பத்தி நானே பெருமையா சொல்லிக்க கூடாது? தமிழ் தாய் தன்னை அலங்கரிச்சுக்கணுங்கிறதுக்காகவே என்ன படைச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். தமிழ் தாய்க்கு நீ என்ன மூக்குத்தியா தோட அலங்காரம் பண்ணிக்கிறதுக்கு? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? அப்ப என கவிதையே எழுத வராதா? எழுத வராது இல்லடா, கவிதைன்னா உனக்கு என்னன்னே தெரியாதுன்னு நினைக்கிறேன். அடுத்தவங்க எழுதுனா அதை காப்பி அடிப்ப. நீ ஒரு காப்பி பையன். காப்பியா? என்னங்க இது? எப்ப பார்த்தாலும் காப்பி காப்பினே சொல்லிட்டு இருக்கீங்க. எப்ப பார்த்தாலும் சொல்றேன், உன்னை பார்த்தா தான் சொல்றேன். ஓஹோ, ஏங்க உங்க பையன் பாக்குறதுக்கு எப்படி இருக்கா? என் பையன் என்ன மாதிரிதான் இருப்பான்? என்ன மாதிரி இருந்தா உங்க குடும்பத்துல தகராறு தானே? இலே, எதுக்கு எதை சொல்ற? இல்லீங்க, காப்பி இருக்கணும்ன்ற. இப்ப நம்ம ரவீந்திரநாத் தாகூர் இருக்காரு. இருக்காரா? என்னடா கூட படிச்சவர் மாதிரி சொல்ற? அவர் கூட படிச்சிருந்தா நான் ஏன் உங்களை காப்பி அடிக்கிறேன்? தாகூருடைய மறு பிறவிதான் சுப்பிரமணிய பாரதின்னு சொல்றேன்.
திலகர் இருக்காரு, அவருடைய நேர் காப்பி தாங்க வாவுசி. ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவருடைய காப்பி தான் ராமலிங்க சுவாமிகள். காந்தியோட காப்பிகள் தான் திருவிக்கா. அம்பாளுடைய காப்பி தான் இந்த பொண்ணு போலம். வேண்டாம், என்ன காப்பி அடிக்கிறதுன்னே தீர்மானம் பண்ணிட்டியா? எனக்கு வேற வழி இல்ல. வழியே இல்லையா? என்ன கவிஞனா கல்லூலி மங்கானா அழுகுறானே? என்ன என்னங்க பண்ண சொல்றீங்க? அழகான பாட்டு நான் ஒன்னு எழுதியிருக்கிறேன். சின்னஞ்சிறு கிளிய பொன்னம்மா, செல்ல கழஞ்சியம பொன்னம்மா. எப்படிங்க? வேண்டாம், நீயா எழுதுன? பாவி பாரதியிலடா எழுதுனா. ஐயோ, நான் மாத்திட்டேன். என்னத்த மாத்தின? ஆனா கண்ணம்மாண்டா, நான் பொன்னம்மாண்டன. ஐயோ, இந்த காலத்துல இந்த இழந்த போன பாட்டு இல்ல, இது மாதிரி பாட்டை தான் காப்பி அடிக்கூடாது, ஏன்னா அது பாப்புலர். அவன் என்ன சொல்லிட்டான்? ஏந்த போயோ ஏந்த போயோ ஐன்றான். அங்க வார்த்தை கிடைக்கல, தாழ நிக்குதே அந்த இடத்த ரொப்பணமே. ஏன் தெரியாம கேக்குறேன், இப்ப நீங்க எழுதுறத எவன் படிக்கிறான்றீங்க? நான் ஒருத்தன் படிச்சிருக்கிறேன் பொழப்புக்காக. ஜனங்க ரொம்ப மாறிட்டாங்க, புஸ்தகத்தையே படிக்கிறது இல்ல. செவத்துல எழுதுனது, தார் ரோட்ல எழுதுனது இதைத்தான் படிக்கிறான். மிஞ்சி போச்சுன்னா ரகசிய தபால், லவ் லெட்டர் இதைத்தாங்க படிக்கிறான். வரங்க, சும்மா அடம் பிடிக்காதீங்க. என் கவிதை உங்க பத்திரிகையில போட போறீங்களா இல்லையா? இல்லை, என் பத்திரிகை ஏதோ சுமாரா ஓடிக்கிட்டு இருக்கு. உன் கவிதையை போட்டு அதை நிறுத்தணும்ன்றியா? இருக்கட்டும், நின்னா என்ன, வேற பத்திரிகை ஆரம்பிக்கிறது. இன்னொன்னு ஆரம்பிக்க முடியாது. இந்த திருடுறது திருடுற, பெரிய இடமா பாத்துடுற? பெரிய இடத்துல திருட்டா? மாடி ஏரியா திருட சொல்றேன். எழுத்த கம்ப காலமேகம் ஒட்டக்கூத்தம் புகழேந்தி வள்ளுவ எத்தனை பேர் இருக்கான்? நல்ல யோசனைங்க. கம்பன், காலமேகம், புகழேந்தி, வள்ளுவ. வள்ளுவர் அடிக்க கூடாதுங்க, பஸ் எல்லாம் எழுதிருக்காங்க, எல்லாரும் படிச்சிருப்பாங்க, தெரிஞ்சு போவோம். என்ன பெரிய கம்ப சூத்திரமா, நம்மளே கற்பனை பண்ணி எழுதலாம். தமிழ் எங்கிருந்து வருதுன்றீங்க? கோதாவரியில இருந்து வரல, கங்கையில இருந்து வரல. உங்ககிட்ட இருந்து வருதா? இல்லைங்க, நம்ம யார்கிட்ட இருந்துமே வரல. அமிழுது அதுல இருந்து வருது. திருப்பி திருப்பி சொல்லி பாருங்க. அமிழுது 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 அமிழு தமிழ். என்ன எழுதியிருக்க? அதேதாங்க, விலாவரியா வழக்கமா எழுதியிருக்கேன். இதுவும் பாரதிதாசன் காப்பி தான். ஐயோ ஐயோ, என்னடா என்ன கிழிச்சிட்டீங்க? இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாத ஒண்ணுதான். நீ போய் நான் சொன்னவங்களை பாரு. இந்த கம்பன், காலமேக, ஒட்டக்கூத்தம், புகழந்தி ஏதாவது கிடைக்கும் போட. ஆமா, வசமா மாட்டலாங்க, நான் விட போறதில்ல. இன்னொருத்தங்கிட்ட வாங்கி வச்சிருக்க, ஏதோ தூக்கிட்டு போற. நீங்களுமா? அடே போ. ஐயோ, இவன் ஜாக்கிரதையா இருக்கணும் போல இருக்க. அதே கையில ஆண்டு தூக்கி ஓடுறான். பிள்ளை, எங்க இன்னைக்கு நீ மாலை கொண்டு வர மாட்டேன்னு நினைச்சிட்டோம்மா. மாமா, எங்க அப்பாவே தான் இங்க வரவிடாம செஞ்சிட்டாரு இந்த ஆண்டவர். என்னையும் அப்படி செஞ்சிடுவாருன்னு நீங்க நினைச்சிட்டீங்க வள்ளி? மாமா, குழந்தைங்க விளையாடுறதுக்குன்னு நம்ம சில மரப்பாச்சி பொம்மைகளை வாங்கி கொடுக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி கடவுளை விளையாடுறதுக்குன்னு மனுஷர்ல சில பேரை தேர்ந்தெடுக்கிறாரு. அதுல எங்க குடும்பமும் ஒண்ணு. ஆனா இந்த சுட்டி குழந்தை அநியாயமா ஒரு பழைய பொம்மைய உடைச்சிடுச்சு மாமா, பழைய பொம்மைய உடைச்சிடுச்சு. பரவாயில்ல, நீங்க பூஜை ஆரம்பிங்க. அம்பலத்து நடராஜா, உன் பலத்தை காட்டுதற்கு என் குலத்தை தேர்ந்தெடுத்ததேனையா, உன் பதமே கதி என்று நம்பியவர் வீட்டிலே கண்மறைக்கும் விளையாட்டு ஏனையா. படிக்க பூ மாலை நான் தொடுத்த வாழ்நாள் நடந்ததையா, நடராஜா இன்று பூ மாலையோடு ஒரு பாமாலையும் படிக்க நானாக நிற்பதென்ன நடராஜா. பாமாலை அவர் படிக்க பூ மாலை
வள்ளி, இந்தம்மா பிரசாதம். வள்ளி, வா வடிவு, நாம் ரெண்டு பேரும் ஒரே இலையில் சாப்பிடலாம். வா உட்கார். ஏன் வள்ளி, உனக்கு கோபமே வராதா? இல்ல, வந்தாலும் அதை மனசுலயே மறைச்சு வச்சுக்கிட்டு வெளியே சிரிச்சு பேசுவியா? ஏன் அப்படி கேக்குறேன்? பின்ன என்னடி, உங்க அப்பா செத்ததுக்கே நான் தானே காரணம். அதை மறந்துட்டு ஒரே இலையில சாப்பிட கூப்பிடுறியே. வள்ளி, ஒரு பெரிய உயிரை மையமா வச்சு நீ என்கிட்ட சத்தியம் கேட்டிய. அப்பாவே இந்த பாவி அதை செய்து கொடுத்திருந்தா ஒருவேளை உங்க அப்பா பொழைச்சிருக்கலாம் இல்லையா? சத்தியம் செஞ்சு கொடுத்தா அதை எப்படியும் காப்பாத்தியே ஆகணுங்கிற பயத்தினால்தானே நீ மாட்டேன்னு சொன்னேன். ஆமா வள்ளி, நான் என்னதான் போக்கிரி பொண்ணா இருந்தாலும் சத்தியத்தை மீற அளவுக்கு தர்மம் கட்டவ இல்ல. இப்படிப்பட்ட நெஞ்சிலதான் தெய்வம் கூட இருக்கும். ஆமா வடிவு, ஒரு நிமிஷத்துல 1000 போய் சொல்லிடலாம், ஆனா ஒரு சத்தியத்தை காப்பாத்த எத்தனையோ ஜென்மம் எடுக்கணும். இந்த உண்மை ஏதோ ஒரு ரூபத்துல உனக்கு புரிஞ்சிருக்கு. அதனாலதான் நெருக்கடியான சந்தர்ப்பத்துல கூட உன் பலவீனத்தை நினைச்சு சத்தியத்தை பலி கொடுக்க நீ விரும்பல. உனக்கு புரிஞ்ச வழியில நீ எனக்கு உதவிதா செஞ்ச. ஆனா நான் வளர்ந்த முறையும் வாழ்ந்த விதம் அது ஏத்துக்க வைக்கல. வடிவு, ஊருக்கு நீ போக்கிரி பொண்ணா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்தவரையில நீ நல்லவதா. என்ன என்னையா நீ நல்லவன்னு சொல்ற? என்னால நம்ப முடியலையடி. வள்ளி, இதுவரைக்கும் நான் கேட்டறியாத ஒரு புது பட்டத்தை எனக்கு கொடுக்கறியே. மனசை வச்சு தாண்டி நல்லதை கெட்டதை தீர்மானம் பண்ணணும். இரக்கமோ கருணையோ புறக்கிற மனசுலதான் சத்திய இடம் தேடும். வடிவு, உனக்கு சந்தேகமே வேண்டாம். நீ நினைச்சேனா இந்த கர்ப்ப கிரகத்துல இருக்கிற கடவுளை கூட உன்னால கூப்பிட முடியும். வள்ளி, இதுவரைக்கும் நான் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், இன்னிலிருந்து நான் ஒரு புது பிறவி. வடிவு, ஆமா வள்ளி, இந்த கோயில்ல இருக்கிற சாமி மேல சத்தியமா சொல்றேன், இனி என்னால ஒரு சின்ன எறும்புக்கு கூட கஷ்டம் வராது. உங்க அப்பா செத்து போயிட்டதா எல்லாரும் சொல்றாங்களே, அது தப்பு. அவருடைய ஆவி இனிமே ஏன் உருவத்துல நடமா? வடிவு, ஒரு தகப்பவனுக்கு செய்ய வேண்டிய கடமை, ஒரு தாய் காக்க வேண்டிய பொறுப்பை இன்னிலிருந்து நான் எடுத்துக்கிறேன். உயிரே போனாலும் சரி, இந்த வார்த்தையிலிருந்து அணுகூட பேசிக்க. வடிவு, இருக்கிற மளிக சாமான கொஞ்சம் போடு. நம்ம வீட்டுலதான் மளிகை சாமான் ஏராளமா இருக்குது. ஐயோ, நமக்கு இல்ல, ஓதுவார் வீட்டுக்கு. ஓதுவார் வீட்டுக்கா? அதுக்கு நீ என்ன, அவங்கதான் பழைய பாக்கியே குடுக்கலையே. பழைய பாக்கியா இருக்காதே. உனக்கு தெரியாதுமா, ஓதுவாரு சொல்லாம செத்து போயிட்டார் போல் இருக்குது. 20 ரூபா பாக்கி. ஏன்னே போய் சொல்ற, ஓதுவாரு கடன் வச்சுட்டு சாகிற ஆள் இல்ல. சத்தியமா? சத்தியம் பண்ணிட்டியா? சரி, அந்த பாக்கிய நான் ஏத்துக்கிறேன். முதல்ல சரக்கு கட்டு. வடிவு, பணம் தரமாட்டேன்னு பாக்குறியே? இந்த டே பையா, சரக்கு போடு. வடிவு, எனக்கு ஆச்சரியமா இருக்குது, நீ காசு கொடுத்து சரக்கு வாங்குறியே. அண்ணே, இப்ப எனக்கு பொறுப்பு வந்துடுச்சு. இதுவரைக்கும் எனக்குன்னு ஒரு குடும்பம் இல்லாம இருந்துச்சுல்ல. ஏமா, நான் இல்ல? நீ இருந்து ஒண்ணுதான், இல்லாம போனாலும் ஒண்ணுதான். நம்ம வீட்டு தோட்டத்துல முளைச்ச கொடியா இருந்தாலும் அது இஷ்டத்துக்கு வளர விடுற தோட்டக்காரன பொறுப்பு இல்லவன் எப்படி சொல்ல முடியும்? வடிவு, நீ என்ன சொல்ற? நம்ம பொறுத்த வரையில நான் முள்ளுல படர்ந்த கொடி, நீ அந்த பொறுப்பில்லாத தோட்டக்காரன். சொந்தங்கிற உறவை தவிர நமக்குள்ள வேற என்ன இருக்கு? வாழ்ந்தா இந்த சொந்தம் கொஞ்சம் வாழாட்டும், செத்தா ஊருக்காக ஒரு தரம் அழுது ஓயும், அவ்வளவுதானே. வடிவு, உன் பாஷையே மாறி போயிடுச்சு. பாஷை மட்டும் இல்ல, என் பழக்க வழக்கமே மாறி போச்சு. சீக்கிரம் போடு அண்ணே. அந்த ஓதுவார் பொண்ணு கிட்ட நான் வேலைக்காரியா சேர்ந்திருக்கேன். உனக்கு என்ன தலைவிதியா? நீ ஏன் அங்க போய் வேலைக்காரியா சேரணும்? அவ சம்பளம் குடுக்கறாளே. என்ன குடுக்கற? ஒரு உயிரையே எனக்காக முன்படமா குடுத்திருக்கா. சரிதான், உனக்கு பைத்தியமே பிடிச்சு போச்சு. தப்பு, தெளிஞ்சு போச்சு. குடு. மறந்துட்டு அதோட சேர்த்து அளந்து போட்டுட்டேன். பாவி,
எனக்காக ஒரு காரியம் செய்வியா? என்னது? அன்னைக்கு ஒரு நாள் சொன்னியே, எனக்கு பொண்ணு பார்த்து கட்டி வைக்கிறேன்னு, ஞாபகம் இருக்குதா? இப்ப நானு எனக்கு ஒரு பொண்ணு பாத்துக்கிட்டேன். அதுதான் நம்ம வள்ளி. ரொம்ப நாளா எனக்கு ஆசை அவளை கட்டிக்கணும்னு. அண்ணே, வள்ளி இந்த மனைக்கு வந்தா இது கோயில் ஆயிடும். ஆனா அதுக்கு தெய்வ சம்மதம் வேணுமே. அதுக்காகத்தான உங்ககிட்ட சொல்லி அனுப்புறேன் தங்கச்சி. முயற்சி பண்ணி பாக்குறேன். முடிச்சு வைக்கிறேன்னு சொல்லு. அண்ணே, நான் பழைய வடிவா இருந்தா அவ சம்மதிக்கலைனாலும் உன் கையில ஒரு தாலிய கொடுத்து அவ கழுத்துல கட்டுன்னு முன்ன நிப்பேன். இப்பதான் அந்த போக்கிரி பொண்ணு தடம் தெரியாம போயிட்டாளே, கேட்டு பாக்குறேன். நீ எவ்வளவு அதிர்ஷ்டம் செஞ்சிருக்கேன்னு இதுல தெரிஞ்சு போயிடும். நானேதான். என் கார் நின்னு போச்சு, அதுக்கு ரொம்ப தாகமா இருக்குதான், கொஞ்சம் தண்ணி கூட. அடடே, பரவாயில்லையே, உங்க காரு ஆத்தோரத்துல வந்து தண்ணி கேக்குது. எஸ், குடு. தேங்க்யூ. என்ன இப்படி பாக்குறீங்க? தாகம் தீரலையா? தாகம் தீர்ந்து போச்சு காருக்கு. அப்புறம் எனக்கு தான் ரொம்ப குறும்புதான். ஆத்தங்கரை ஓரத்திலே யாரும் இல்ல நேரத்திலே காத்தாட வந்த போது வள்ளியம்மா உன்னை கண்ணார கண்டேனே வள்ளியம்மா. ஆத்தங்கரை ஓரத்திலே யாருமில்லா நேரத்திலே காத்தாட வந்த போது வள்ளியம்மா உன்னை கண்ணார கண்டேனே வள்ளியம்மா, உன்னை கண்ணார கண்டேனே வள்ளியம்மா. ஆத்தங்கரை ஓரத்திலே யாருமில்லா நேரத்திலே காத்தாட வந்த போது வள்ளியம்மா உன்னை கண்ணார கண்டேனே வள்ளியம்மா, உன்னை கண்ணார கண்டேனே வள்ளியம்மா. அன்னம் வந்து ஊதிப்பதற்கு முன்னே நீ ஊதித்தாய், பிறந்த போது கூடவே பிறந்தாய, அன்னம் வந்து உதிப்பதற்கு முன்னே நீ உதித்தாயோ, ஆடு மயில் பிறந்த போது கூடவே பிறந்தாயோ. என்ன செய்தும் திரும்பாமல் மண் பார்த்து நடப்பவளே, என்ன செய்தும் திரும்பாமல் மண் பார்த்து நடப்பவளே, வண்ண மலர் வாய் திறந்து எண்ணுவதை கூறாயோ. ஆத்தங்கரை ஓரத்திலே யாரும் இல்லா நேரத்திலே காத்தாட வந்த போது வள்ளியம்மா உன்னை கண்ணார கண்டேனே வள்ளியம்மா, உன்னை கண்ணார கண்டேனே வள்ளியம்மா. சில வார்த்தை மறுநாள் சிறு உதவி வாழ்நாளில் தொடராது,
நில்லாத கால்களினால் நிலத்தை அளப்பவளே, நில்லாத கால்களினால் நிலத்தை அளப்பவளே, நீ போகும் திசையினிலே நினைவெல்லாம் போகின்றதே. ஆத்தங்கரை ஓரத்திலே யாருமில்லா நேரத்திலே காத்தாட வந்த போது வள்ளியம்மா உன்னை கண்ணார கண்டேனே, வள்ளியம்மா உன்னை கண்ணார கண்டேனே, வள்ளியம்மா ஆத்தங்கரை ஓரத்திலே வள்ளி வள்ளி நீ வீட்டுக்கு தானே போறேன், நான் என் கார்ல கொண்டு போய் விட்டுறேன். வேண்டாம் வேண்டாம், நான் நடந்தே போறேன். ஓஹோ, என் கூட வர்றதுக்கு உனக்கு இஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஐயோ அப்படி சொல்லாதீங்க. என்ன, நான் இஷ்டப்பட்டு என்ன பிரயோஜனம், உங்க அப்பா அம்மா சம்மதிச்சு ஊரு உலகம் அறிய ஒரு நல்ல காரியம் ஆனதுக்கு அப்புறம் தானே நான் உங்க கூட வர முடியும். அது வரைக்கும் நீங்க தனியத்தான் போகணும். சபாஷ், அப்படி சொல்லு, இன்ஜினியர் சாருக்கே ரொம்ப அவசரம். வரேன். இப்படி வாய்க்கு ருசியா சமைச்சு போறதுனாலதான் கல்யாண ஆசையை மறந்துட்டான். ஹோட்டல் சாப்பாடா இருந்தா கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசை வரும்ல. அவனா உங்ககிட்ட வந்து கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்பான். குறிப்பா இருந்து செஞ்சு வைக்கணும். ஆமாங்க, நான் கூட வெளியே தலை காட்ட முடியல. ஏன் கடனை கடனை வாங்கி தொலைச்சியா? நீங்க ஒண்ணு மீனாட்சி மீனாட்சி, உன் வீட்டுல எப்ப வாழை மரம் கட்ட போற, எப்ப சாப்பாடு போட போற, எப்ப கல்யாணம் எப்ப கல்யாணம்னு ஊரே கேக்குறாங்க. சொல்லேன்டி, உனக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு, என் புருஷன் பேரு அம்பலவானேன்னு. உங்களுக்கு எதுலயும் விளையாட்டுதான், இனிமே நமக்கு அறுபதாம் கல்யாணம் தான் நடக்கணும். நம்ம பையன் கல்யாணத்தை பத்தி சொல்ல வந்தா நான் மாட்டேன், சொல்றேன். அவன் சம்மதிச்சான்னா கோமதியை புடிச்சு கையில கொடுத்துடுறேன். கோமதி கல்யாணம்னு கை கழுவிட்டானே அப்பா. கல்யாணம் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம், வெறும் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம். தங்கச்சி, நம்ம பயல இன்ஜினியருக்கு தானே படிக்க வச்சோம், என்னமோ டாக்டர் மாதிரி உயிர் வயிறுன்றானே. அடே அப்பா, பெரிய வீடுதான். இன்ஜினியர் சாரே, இன்ஜினியர் சாரே. இன்ஜினியர் சார் இல்ல? யாருமா? நான் தான் வடிவே. நீங்க எல்லாம் இன்ஜினியர் சாருக்கு சொந்தக்காரங்களா? நீங்க அவரோட அப்பா. அது போட்டா சாப்பாட்டு ரூம் வரைக்கும் வந்துட்ட. நீ யாரு? அட, நான் ஒன்னும் சாப்பிட வரலையா, ஒரு முக்கியமான வேலையா தேனூர்ல இருந்து வர்றேன். தேனூர்? கொஞ்சம் பார்த்து பழகம்மா, உன்னையும் காதலிச்சுட போறாரு. அதுல அவர் மன்னன். காதலா? ஆமாமா, பழத்துல இனிப்போ பருவத்துல காதலம் இருக்கத்தானே செய்யும். கொஞ்சம் நவருமா. அது சரி, இப்ப என்ன விஷயமா வந்து அதை சொல்லு. முதல்ல சொல்றேன், இன்ஜினியர் கண்ண எங்க ஊர்ல ஆஸ்பத்திரி கட்ட வந்தாரா? ஆமா. வந்த இடத்துல விழுந்துட்டாரு. விழுந்துட்டாரா? அட, கீழே இல்லம்மா, ஒரு பொண்ணோட மனசுல. நல்ல வேலை, மனசுல விழுந்தானே மடியில விழுவாம. அதுவும் நடந்துடுச்சுங்க. அடாடாடாடாடா, என்ன ஆட்டம் என்ன பாட்டு, தொட்டு நெருங்கி பிடிச்சி. சும்மா நிறுத்தம்மா, நீ ஏன் இப்படி சொல்றிய? அவன் என்ன என்ன செஞ்சிருப்பானோ? இப்ப புரிஞ்சுதானே, அவன் கல்யாணம் வேணாங்கிற காரணம். இத முன்னாடியே எனக்கு சொல்லி இருந்தா என் மகளுக்கு வேற மாப்பிள்ள பாத்துருப்பேன்ல. ஏண்டி நிக்கிற, கல்யாணம் கல்யாணம்னு அடிச்சுக்கிட்டிய, வீடு தேடி மருமக வந்தாச்சு, ஆரத்தி எடுத்து சுத்து. நம்ம பையன் இப்படி செய்வான்னு நான் நினைக்கவே இல்லங்க. அது மட்டும் இல்லங்க, இருங்க இருங்க, நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி காதலிக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் பைத்தியம் இல்ல. அப்ப காதலிச்ச பைத்தியம் யாரு? அது நான் வேலை செய்யற வீட்டு எஜமானி வள்ளி. அப்ப நீ வேலைக்காரியா? பின்ன உன் மாதிரி சோட்ட மிக்கியா? இந்தாமா, என்னமோ தெரியாத பாஷையில திட்டுறிய, பல்ல உடைச்சுடுவேன். இருமா, என்னது பல்ல உடைக்கிறேன் தலைய உடைக்கிறேன்னு? எங்க பையனுக்கு எந்த பொண்ணுன்னு நாங்க ஏற்கனவே தீர்மானம் பண்ணிவிட்டோம். நீ இப்ப வந்து புதுசா ஒரு கதையை சொல்ற, போப்பா வேலையை பாத்துக்கிட்டு. அதுதான் நடக்காது. உங்க பையனுக்கும் எங்க வள்ளிக்கும் கல்யாணம் பண்ணி போடுறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீ முடிவு பண்ணிட்ட, நடந்துருமா? ஏன் நடக்காது? என்ன, எங்க பொண்ண வந்து பாருங்க, அவ அழகு நடத்தை குணம் எல்லாத்தையும் எந்த தராசுல வேணாலும் வச்சு நிறுத்து பாருங்க. இந்தாவில எங்க குடும்பத்துல சம்பந்தம் செஞ்சுக்கிற அளவுக்கு அவ பணக்காரியா? என்ன கேட்ட,
பணக்காரியான்னு கேட்டேன். அட ஏமா சும்மா பணம் பணம் அலையிற, மூச்சு நின்னு போனா பணக்காரனுக்கும் ஏழைக்கும் ஒரே பேர் தான். அது என்ன தெரியுமா? போனோம் எங்க வள்ளி கிட்ட பணம் கிடையாது, நிறைய பண்பு இருக்கு, அதை தூக்கி குப்பையில போடு. யாருக்கு வேணும்? எங்களுக்கு வேணும். நீ ஏமா சும்மா அலட்டிக்கிற, பேசாம முழுங்க. என்ன பெரியவரே நீங்க என்ன சொல்றீங்க? எங்க வள்ளிக்கு உங்க பையனை கட்டி வைக்க முடியுமா? என்னடி மிரட்டுற? முடியாது முடியாது முடியாது. முடிஞ்சாகணும். நான் மறுபடியும் சொல்றேன், இந்த கல்யாணம் நடக்காம போய் எங்க வள்ளி கண்ணில இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலும் உங்களை எல்லாம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. சீக்கிரமா பொண்ண பாக்க வாங்க, நானே எண்ணிக்கிட்டே இருப்பேன். ஜாக்கிரத. புது மாதிரியா மாப்பிள்ளை கட்டிட்டு போற? ஜெயில இருந்து தப்பி வந்தவளா? அது போட்டும், நம்ம பயல ஆஸ்பத்திரி கட்ட சொன்னா தாஜ்மஹால்ல கட்டுறா. வள்ளி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா? அவ என்ன சம்மதிக்கிறது, நானே முடிவு பண்ணிட்டேன். பரே, இப்பதான் நீ பழைய வடிவு மாதிரி பேசுற. ஆமா, கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? முதல்ல மாப்பிள்ள வீட்டுக்காரங்க பொண்ண பார்த்து சம்மதிக்கட்டும். மாப்பிள்ள வீட்டுக்காரங்களே நம்மதான வடிவு? அதுதான் இல்ல, இனிமே நாம பொண்ணு வீட்டுக்காரங்க. வடிவு? நான் எப்படி உனக்கு தங்கச்சியோ, இனிமே வள்ளியும் அப்படித்தான். அவ யார காதலிக்கிறா தெரியுமா? யார? யார? இன்ஜினியர் கண்ணனை. அவ அவ்வளவு தூரம் போயிட்டாரா? பாக்குறேன், என்ன மீறிய வந்த கண்ணனை எப்படி கட்டிக்கிறான்னு பாக்குறேன். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணமே நடக்க விட மாட்டேன். ஏன்னே வீணா அலட்டிக்கிற? சத்தியம் அவன் பக்கம் இருக்கிறப்போ நீ ஏமாத்திரம். ஆயிரம் வடிவம் லட்சம் மாரியப்பனும் சேர்ந்தாலும் வள்ளி கல்யாணத்தை நிறுத்த முடியாது. அவ உனக்கு கிடைக்க மாட்டா, மறந்துடு. நினைச்சது கிடைக்கல, நான் மனுஷன் இல்ல, மிருகம். என்னை எதிர்த்தாவ வாழவே முடியாது. அண்ணே, பொய்யும் புரட்டுமே வாழ்க்கையா வச்சிருக்கிற உனக்கே இவ்வளவு பலம் இருந்தா, சத்தியமும் தர்மமுமே லட்சியமா வச்சிருக்கிற அவளுக்கு எவ்வளவு பலம் இருக்கும்? நிஜமாவே சத்தியமும் தர்மமும் அவளுக்கு துணையா இருந்தா என் பிடியில இருந்து அவளை காப்பாத்துட்டோம். ஆனா நீ மட்டும் கொஞ்சம் விலகினது. அதுதான் நடக்காது. என் குணத்தை மிதிச்சுட்டு தான் நீ அவளை தொட முடியும். வடிவு, என்கிட்ட சபதம் செய்யாத, எந்த வழியிலையும் நான் அவளை அடைஞ்சே தீருவேன். வாண, உனக்கு தெரிஞ்ச வழியில நீ வா. வள்ளிக்கு நான் தான் காவல், என்ன மீறி நீ அவளை தொடு பார்க்கலாம். மறந்துடாம வாண, உனக்காக நாங்க காத்துட்டு இருப்பேன். வா. சாரி அடி, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அவங்க இல்லாத போது நீங்க இப்படி வீட்டை விட்டு போறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அவர் வரட்டும், விஷயத்த அவங்க கிட்ட சொல்லிட்டு இந்த ஆபத்தை சொல்லிட்டு போறதுக்கு என்ன இருக்கு? போறப்படி. பார்வதி, எங்க போற? நான் எங்க போனா உனக்கு என்ன? ஓ மகனை நம்பி நான் ஒரு பொண்ணை பெற்று வளர்த்து வச்சிருக்கேன், நீ அவன் மறந்துட்டு. என்னம்மா இது திருப்பி திருப்பி இதே பேசிக்கிட்டு? கல்யாண விஷயத்துல ஒருத்தனை கட்டாயப்படுத்த முடியுமா? கோமதிக்கு தான் ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றேன், அதை விட்டுட்டு. மீனாட்சி, பொட்டி உடுக்க வாங்கிட்டு போ. தங்கச்சி வாணி. என்னங்க பொட்டி உடுக்க? என்ன கொண்டு போய் சொல்றியா? அது இல்லங்க, அன்னைக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. நான் என்ன ரெண்டு பொண்ணு நான் சொன்னேன்? நான் சொல்ற விஷயத்த கேளுங்க. இத பாருங்க, அவளை சந்தோஷமா வாழ வைக்கணும்னு அண்ணி நினைக்க மாட்டாங்களா? நான் என்ன வேண்டாம் நான் சொல்றேன், நம்ம பையன் வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேணும் ஒத்த கால நிக்கிறானே, நான் என்ன பண்றது? வள்ளி வாங்க வாங்க. நான் உன்னை ரொம்ப நல்ல பொண்ணு நினைச்சேன். நீ சூதுவாத நிறைஞ்சவங்க காட்டிட்டிய. நான் இல்லாத நேரத்துல எனக்கே தெரியாம என் வீட்டுக்கு வேலைக்காரி அனுப்பி கலாட்டா செய்துட்டிய. வேலைக்காரியா? நான் யாரையும் அனுப்பலையே. உங்க வீடு எங்க இருக்குன்னே எனக்கு தெரியாதே. அப்படின்னா வீட்டுக்கு வந்து எங்க அப்பா அம்மாவை மிரட்டினது யாரு? நான் தான் சாரே. நீயா? ஆமா, இந்த அம்மாவுக்கு வேலைக்காரி நான் தானே. அப்படியா? படிவு, உன்னை அறியாமலேயே நீ என் வேலையை சுலபமாக்கிட்ட. வர்ற வெள்ளிக்கிழமை இன்னைக்கு எங்க வீட்டுல இருந்து பெண் பார்க்க வர்றேன். ஓ வரட்டமே, வள்ளிய பார்த்து பிடிக்கலன்னு யாரால சொல்ல முடியும்? அதானே, இந்த முகத்தை பார்த்து யாரால மறுக்க முடியும்? இன்ஜினியர் சாரு, போலாமே. ஏண்டி இப்பவே முழுங்குற மாதிரி பாக்குற? முதல்ல அவர் ஆஸ்பத்திரிய முழுசா கட்டி முடிக்கட்டும். சாரு போயிட்டு வரீங்களா? வர்றேன் வர்றேன். ஏமா, விவசாய கட்டவள படிச்சு படிச்சு சொன்னே கேட்டியா? கோட்டை விட்டுட்டியாடி, சும்மா இருமா. மாப்பிள்ளையாங்க இந்த பொண்ண வேலை போகாது. கல்யாண விஷயம் நான் வியாபாரம் சொல்றேன், இது வாழ்க்கை பிரச்சனை. வாழ்க்கைங்கிறது எப்போதுமே மேல் நோக்கி போகணும். இன்னைக்குமே ஏறவனுக்கு ஏணினது முதல் படி.
இறங்குறவங்களுக்கு அதுதான் கடைசி படி. உன்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் கடைசி படி. அதுக்கப்புறம் நேர தரைக்குள்ள போறேன். வாய மூடுறா. வாய மூடிட்டு எப்படி சொல்றது? இந்த வயசுல ஏன் இப்படி ஒரு புத்தி? நீ சொல்லுவேடா சொல்லுவே. பழுத்த மட்டை உழுந்தா குறுத்து மட்டைக்கு கொண்டாட்டுமா? பழுத்துட்டேன் உள குறுத்திருக்கு கொண்டாட்டுவேன். ஏன் வயிற்றுல கொட்டிக்கிறேன்? கண்ணனுக்கு இவரை கட்டி வைக்க முடியலையே நினைச்சு நான் கால உடைச்சு போய் நிக்கிறேன். கால உடைஞ்சு நிக்கிறீங்களா? சரியா ஒடியில போட்டுருக்கு. ஒரு கம்பு கொண்டா எப்ப விளையாட்டுதான்? ஏன் சும்மா புறம்பிக்கிட்டு என்ன வளர்ந்துறீங்க? இல்ல இவ்வளவு போதும். எனக்கு ஒரு உதவி சரியா? என்ன அடியே தண்ணி கொண்டு வாடி. எனக்கு வேண்டாம். எனக்குடா நான் நிக்க கூடாதுன்னு நேரடியாவே சொல்லுங்களேன். ஒரு பொண்ணு மேல பழிய போட்டு ஒரு அவதூறு ஒரு கதை கட்டி விட்டுறோம். 100 ரூபா கொடுத்தேன். ஒரு பொண்ணு மேல பழிய போறதுக்கு 100 ரூபாயா? என் போறாதா? 200 ரூபா தரண்டா. நீ நேர தேனூருக்கு போய் அங்க ஓதுவார் பொண்ணு வள்ளி இருக்கல்ல, அவ மேல அவன் நடத்தக்கட்டவன் கதை கட்டி விட்டுட்டினா இந்த கல்யாணம் நின்றுடும். எனக்கு வேண்டியது அவ்வளவு. என் கதையால ஒரு பொண்ணு கல்யாணம் நிக்குது, எனக்கு 200 ரூபா வருது. வரக்கணும் நல்லா அங்கேயே வச்சிருக்க இருக்க. இருக்கடா கவலைப்படாத காட்டுற கதைய. வள்ளிக்கும் கண்ணனுக்கு கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பார்த்து போறேன். ஐயா கவிஞரே இங்க வாங்க. எண்ணி பாத்துட்டீங்களா? எண்ணி பார்க்காம நான் எந்த காரியத்திலயுமே இறங்குறது இல்லம்மா. இப்ப நேரா தேனூருக்கு போக போறீங்க. அந்த பொண்ணு மேல கதையை கட்டி உடனே கல்யாணத்தை நிறுத்த போறீங்க. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக கை நீட்டி பணம் வாங்கினீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக எங்க அம்மா 200 ரூபாய் தானே கொடுத்தாங்க, நான் 300 ரூபாய் கொடுக்கறேன். கல்யாணத்தை நடத்துங்க. இதே பணத்தை உங்க அம்மா இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துருந்தா காரியம் முடிஞ்சிருக்கும். ஆனா நான் காரணத்துக்காக வாங்கியிருக்கம்மா. இத வச்சுக்க, உங்க அம்மா கொடுத்த பாவ பணத்தை நீயே வச்சுக்க. குருவி கூட்டுல கல்லெடுத்து அடிச்சு கலைக்கிறோம் நான் இல்லம்மா. எது எப்ப செய்யணுங்கிறது எனக்கு தெரியும். வள்ளி வள்ளி என்ன வீடெல்லாம்? பட்டு புடவை வளையல் குங்குமம் எல்லாம் உனக்காகத்தான். எனக்காகவா? ஆமா, நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஆச்சே, பொண்ணு பார்க்க வராங்கல்ல, அப்போ நீ இந்த சேலையை கட்டிக்கிட்டு நின்னா நல்லாவா இருக்கும். அதுக்காகத்தான் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆமா, இந்த வளையலுக்கு என்ன விலை கொடுத்து? 4 ரூபா 40 காசு. மஞ்சள் குங்குமம் ரெண்டும் சேர்த்து 1 ரூபா. இந்த புடவைக்கு அது தாண்டி கொஞ்சம் விலை அதிகம். உள்ளங்கி பத்தையாட்டம் 50 ரூபா. போனா போட்டோம். புடவை உனக்கு பிடிச்சிருக்குல்ல? வடிவு, இவ்வளவு பணம் உனக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சாகும். ஏண்டி என் மேல இன்னும் சந்தேகப்படுறியா? நீ எதையோ என்கிட்ட இருந்து மறைக்கிற. வடிவு, என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். உயிரே போறதா இருந்தால் உண்மை தெரியாம நான் இதை தொடமாட்டேன். இது சத்தியம். சத்தியம் பண்ணிட்டியா? இன்னும் அந்த பழைய போக்கிரி பொண்ணுதான் உன் மனசுல குடியிருக்கா? அப்படித்தானே இதெல்லாம் எப்படி வந்ததுன்னு சொல்றேன் கேளு. பூவித்து கூட சுமந்து கூலி வேலை செஞ்சு கொஞ்சம் பணம் சேர்த்தேன். அது பத்தல. ஆஸ்பத்திரியில என் ரத்தத்தை 30 ரூபாய்க்கு வித்து இதெல்லாம் வாங்கிட்டு வந்த. இத உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். என்ன சொல்ல வச்சிட்டியே? இத பாரு, ரத்த தானம் கொடுத்த சீட்டு. வடிவு, எது வாழ்க்கைன்னு சொல்லி கொடுத்து என்ன மாத்தினவளே நீதானே. இப்ப நீயே என்ன சந்தேகப்படலாமா? வடிவு, வடிவு, உன் ரத்தத்தை வித்துதான் என் நத்தியில திலக ஏறணுமா? பெத்த தாய் தகப்பம் கூட செய்யாத காரியத்தை நீ செய்து தேடி. ஐயோ, இப்ப போய் அழுதுகிட்டு நீ சந்தோஷமா இருக்கணும்னு தானே இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி சரி. மிளகாடா மிளகா, முதல்ல மல்லி, ரெண்டாவது மிளகா. ஏண்டா வாயிலேயே மசாலா அரைக்கிறியா? பாதிக்கு பாதி பீடி, பாதிக்கு பாதி பீர்க்கங்குச்சி. பீர்க்கங்குச்சி? ஆமா. சால்வ எங்க இருந்து வர்றாப்ல? பட்டணத்துல இருந்தா ஓதுவார் வீட்டுக்கு. அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க. இந்த ஊருக்கு வர சாது கிராக்கி எல்லாம் அந்த ஓதுவார் வீட்டுக்கு தான் வரும். நான் வரேன். இருங்க இருங்க, இப்பதான் அந்த வீட்டுல பட்டிக்காட்டுக்கும் பட்டணத்துக்கும் ஒரு இது ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க.
ஆமா சால்வ மாப்பிள்ள வீடோ? ஆமா. என் வாயார சொல்லப்படாது. ஊர்ல யார வேணாலும் விசாரிச்சு பாரு, அந்த ஓதுவார் மக ஒரு மாதிரி. இந்த பாருங்க, காதும் காதும் வச்ச மாதிரி சொல்றேன். அந்த வள்ளி இருக்கிறாளே, தருத்திரம் பிடிச்சவோ, பெத்த அப்பனையே கொலை செஞ்ச பாதி. எங்க நான் போய் சொல்லுவேன? ஏ பையா, ஐயாவுக்கு சிங்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வாடா. சிங்கிறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீங்க விஷயத்தை சொல்லுங்க. ஏங்க உங்களுக்கு அந்த இன்ஜினியர் மாப்பிள்ள என்னங்க உறவு? இன்ஜினியருக்கு நான் தான் அஸ்திவாரம், அவங்க அண்ணன். உங்க தம்பியா அவரு? நம்ம முடியல. எப்படிங்க நம்புறது? உங்க மூஞ்சி எவ்வளவு கலையா லட்சணமா இருக்குது. ஆமா, நாளைக்கு பொண்ணு பார்க்க வர்றாங்களாமே. சார் சார், தெரிஞ்ச மனம் பார்த்து சாப்பிடுங்க, பார்த்து பார்த்து சாப்பிடுங்க. சார் நம்பாதீங்க, அருளி தங்கமான பொண்ணு, இவருதான் கையை பிடிச்சி எடுத்தாரு. என்ன படிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, பத்திரிக்கையில ஒரு முக்கியமான நியூஸ். கிழிஞ்ச பத்திரிக்கையில தானா? கிழிச்சு படிச்சா என்ன? படிச்சு கிழிச்சா என்ன? விஷயம் தானே நமக்கு முக்கியம். பேரிச்சம்பளா ரொம்ப பிரமாதம். கொஞ்சம் அசைஞ்சாலும் கொட்டை பல்ல உடைச்சிடும். நான் உன் பல்ல உடைப்பேன். என்னடே, நாங்க ரெண்டு பேரும் முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கோம், போடா போ. சார் பேரிச்சம்பளா பார்த்து கொட்டை தானே? நான் பாத்துறேன். நீ போ. ஏன் சால்வ, ஓதுவார் மகளை பத்தி நான் சொன்னே போதுமா? போதும் போதும் போதும். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் கேக்குறது. ஒரு வாட்டி நீங்க அந்த பொண்ணு கைய புடிச்சு வச்சீங்களா? யாரோ உங்ககிட்ட தப்பா சொல்லி இருக்கிறாங்க. நான் நல்லவன், பத்திரிக்கையில படிச்சிருக்கிறோம். வேண்டாதவன் யாரோ பெட்டி வச்சிருக்கான். அந்த பொண்ணுதான் நான் கடன் குடுக்கிறேன்னு சொல்லி என் கைய லபக்கு நிறுத்திருச்சு. கேடிச்சம்மளா என்னப்பா? சக்கரை சார் நல்லா தொட்டு சாப்பிடுங்க. தொட்டு சாப்பிடுங்க? தொட்டு என்னடா, பார்த்தே சாப்பிடறா. புலோரா புலோரா, இவன் தான் அயோக்கியன். இந்த ஊர்லயே வள்ளிதான் தெய்வம் மாதிரி. அடே அடே, தெய்வத்தையே நம்பாத காலண்டா இது. என்னங்க இது, நீங்க சம்பந்தம் இல்லாம உளறீங்க? ஆமா உளறேன். ஆமா, இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? வள்ளி கெட்ட பொண்ணு, அவளுக்கு கல்யாணம் நடக்க கூடாது, அதுதானே உங்க மூலக்கதை? அது போதும் அது போதும். அங்க பார்வதி, இங்க நீயி, நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தீங்கன்னா ஊர் உலகத்துல ஒரு பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்காது போல இருக்குது. ஏங்க யார் அந்த பார்வதி? அறிமுகப்படுத்தி விடுறேன், உங்க கதையை அவுத்து விடுங்க. குழப்பத்துல மிதக்கட்டான், இந்த கல்யாணம் நிக்கட்டான். என்ன சார், பேரிச்சம்பளத்தி சக்கரையும் மறந்துட்டீங்களே? மறப்பனாடா. டேய், ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னா நம்மள மாதிரி ஆளுங்க எல்லாம் குறுக்கு வழியில இறங்குறேன்டா. வேப்பங்காயை தின்னு பார்த்தா தான் பேரிச்சம்பளத்தோட அருமையே தெரியும். புரிஞ்சுதா? புரியுது புரியுது. வெள்ளிக்கிழமை பொண்ணு பார்க்க எல்லாரும் வர்றப்ப, எல்லாரும் வர்றப்ப என்னடா, அவங்களை எல்லாம் மறவிடாம தடுக்கதானே ஐயா என்ன பட்டணமே கூட்டு போறாரு. ஏன் சார்ல? ஆமா, இனிமே நீங்க இந்த ஊர்ல இருக்க கூடாது. இல்ல இல்ல, வாங்க என்னோட வந்த உட்காரியா? இதுலயா உன்னை இதுல உட்காந்து வச்சிருக்கணும். அதுலயாவது உட்காருங்கல, பணம் சாப்பிடு. இந்த இது எதுக்கு? சோழோட வா. தூக்க மாத்திரை, தூக்க மாத்திரையிலேயே இதுதான் ஸ்பெஷல். இவனுக்கு ரெண்டு கொடுக்கலாமா இல்ல நாலு கொடுத்து பாத்துருவோமா? தாங்க மாட்டேன், ரெண்டு போதும். ஆமா, அங்க நீ என்ன பண்ற? சார்வ என்ன பண்ற? உட்காந்து தின்னிங்க. சாப்பிடுறேன். பழமா தின்றியா? பாலக்குடி கழுவைய குடிச்சா போச்சு. என்னையா முத முத என் வீட்டுக்கு வந்திருக்கிறேன், என் கையால வாங்கி சாப்பிடியா? பார்வதிக்கிட்ட பார்வதி எங்க? பெரிய ஞான சம்பந்தர். இப்ப ஏயா பார்வதி கதைய அவுத்து விட. ஐயோ, முதல்ல பாலை சாப்பிடியா, அப்புறம் கதைய பத்தி பேசுவான். வேண்டா ஸ்பூன வேண்டா. பன்னீர் இல்லையா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தமிழர்ல சந்தனம் கரைச்சேன், அந்த வாடை வேற ஒண்ணு இல்ல. வேலையே ஓத்திக்கிறேன். ஆமா, உன்ன ரொம்ப நாளையா கேட்கணும்னு நினைச்சுட்டு இருக்கிறேன். இத போத்திக்கிட்டே இருக்கிறீ, எடுக்க மாட்டியா? நீ எடுத்து போத்திக்குவியா? நான் துண்டு
இதுல பெரிய விஷயங்கள் பல இருக்குதுயா. இத மேல போட்டுட்டு போனோம்னா பெரிய மனுஷன் மாதிரி இருக்கும். உட்கார இடத்துல கட்டிட்டு உட்காரலாம். கடங்கால பார்த்தோம்னா மூஞ்சி மறைச்சிக்கலாம். இப்ப நீ ஏன் மண்டையை போட்டேன்னு வச்சுக்கியா? அவ பொண்ணு கோமதியா? கோமதியா? கோமதி கிட்டே கதையா அரகேத்த மன்னியரனே. தயா உனக்கு மேல வேணா புடவை போதும். என்னால சாயே முன்னால கவிந்து மூஞ்சில் அடிபட போகுது. யாருங்க இவரு கொட்டாய் விட்டுக்கிட்டே இருக்காரு? தூக்கத்துக்கு ட்ரைலர் காட்டுறான், வேற ஒண்ணும் இல்ல. அடுத்த ரிலீஸ் குரட்டதான். அப்படி விழு. யோ நீ ஏன் மணியக்கிற மாதிரி இல்லையா? முள்ள மாறி ஏண்டா எங்கிட்டியாவா வந்து கதை சொல்ல வந்த? பசமா மாட்டிக்கிட்ட அப்படியே கடை எவ்வாறு சாமானியமா உன்னால இனிமே எந்திரிக்கவே முடியாது. பள்ளிக்கு கல்யாணம் ஆகி தேன் நிலவு போற வரைக்கும் ஒவ்வொரு வாட்டியும் உனக்கு ஒரு டம்ளர் பால் தூக்க மாத்திரை. இப்ப குத்தரண்டா உன்ன. எனக்கு ஒண்ணுமே புரியலையே, யாருங்க இவரு? இவன் ஒருத்தன் தான் அந்த ஏழப்பனுடைய வாழ்வழியே பங்கு கேட்ட பாவி. கவிஞரே, நான் உங்களை என்னமோன்னு நினைச்சேன். இங்க ரொம்ப உயர்ந்த மனுஷன், நான் உங்ககிட்ட பேசணும். வீட்டுல யாருமே இல்ல, வாங்கள அங்க பேசி. நான் இந்த இடத்தை விட்டு அசைய போறது இல்ல. வள்ளிக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இந்த பயலுக்கு நான் தான் காவல். அடே அப்பா, இப்பதான் என் மகன் மயங்கி கிடந்ததுக்கே காரணம் தெரியுது. இந்த ரெண்டு கண்ணையும் நிலாவும் சூரியனும் தெரியுதே. கண்ணு வைக்காதடி. ஆமா ஆமா, எங்க வள்ளிய எந்த திருஷ்டியும் எதுவும் செய்யாது. ஆமா, எங்க வள்ளி இருக்குதே எங்க ஊருக்கே லட்சுமி மாதிரி. அது முகத்துல முடிச்சிட்டு போனா உலகேசல கூட தப்பிச்சுட்டு வந்துடலாம். அப்ப பொண்ண தினம் ஹைபாஸ்லதான் நிறுத்தி வைக்கலாம். என்ன பொண்ணுக்கு மூக்கு? என்ன மூக்கு, அழகாத்தான் இருக்கு. முதல்ல உங்க மூக்க கண்ணாடியில பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவனை குறை சொல்லுங்க. மன்னிச்சுடு வள்ளி, பழைய நினைப்பு வந்துருச்சு. ஆமா, பொண்ணுக்கு பாட தெரியுமா? ஏதோ கொஞ்சம் தெரியும். இதுக்கு கொஞ்சம் தான் தெரியும். என் பொண்ணு ரொம்ப அழகா பாடுவா. அவனை வேண்டான்னு சொல்லிடுச்சு. என்ன அவன் இதுக்கே பாட தெரியும்? நம்ம என்ன கச்சேரி வைக்க போற? அது சரி, சொத்து எவ்வளவு இருக்கு? வீட்டுக்கு வந்த நிக்கே நான் சொல்லல, அன்பும் அடக்கமும் தான் ஆண்டவன் அவளுக்கு கொடுத்திருக்கிற சொத்து. என்ன ஒண்ணு இல்லாதவளை கண்ணன் தலையில கட்டி வச்சு என்ன பிரயோஜனம்? நாளைக்கு வாய வயிற்ற வலிச்சுன்னா உண்ட ஒதுக்க இடம் வேணா? அம்மா, எங்க வள்ளிக்கு இந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாம் சொந்தக்காரங்க மாதிரிதான். நீங்க ஒண்டலாம் ஒதுங்கலாம் ஊருலாம் போதுமா? ஆமா, எல்லாரும் வார்த்தையில சொந்த கொண்டாடிட்டா போதுமா? வக்கு வேணா? அடாடா, நீங்க என்னமா வக்கு கொக்குன்னு? இங்க பாருங்கம்மா, எனக்கு உள்ள குட்டி கிடையாது. சத்தியமா சொல்றேன், வள்ளிக்கு சொத்தெல்லாம் எழுதி வச்சிடறேன், போதுமா? நீ பரவாயில்லையா? இல்ல என்ன ஆகுது, காசுக்கு ஆசைப்பட்டு கற்பூரம் வாசனை இல்லைன்னா எப்படி நம்புறது? ஒரு பொண்ணை பத்தி ஒரே பிறந்த ஊரே பேசுதுன்னா அது பெரிய விஷயம். பொண்ணை உனக்கு பிடிச்சிருக்குதா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அப்ப முகூர்த்தம் எப்ப வச்சுக்கலாம்? வர வெள்ளிக்கிழமை ஒரு நல்ல முகூர்த்தம் இருக்கு. அப்ப முடிச்சிருவா? அப்ப நாங்க வாங்க வாங்க வாங்க. கதை கட்டுறேன், கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சொல்லி எங்கிட்ட கை நீட்டி பணம் வாங்கிட்டு இங்க நிக்கிற? நான் ஒண்ணும் சும்மா நிக்கிறேன், தேனூர் போயிட்டு தான் வர்றேன். போய் கொண்டாந்து போட்டிருக்கிறேன். சராசரிய கேட்டிய, இவ மாத்திரம் உன் கண்ண பட்டிருந்தான் வள்ளி. என்ன அவன் பாட்டி மேலேயே சந்தேகத்தை கிளம்பியிருப்பான். அவனை படைச்ச கடவுளே வந்தாலும் எழுக்க முடியாது. அட பாவி, இவனே நான் தூங்க வச்ச. இவன் தூங்கலன்னா தர்மமும் தூங்கிடும். ஏமா, நீயும் ஒரு பொண்ணுக்கு அம்மா தானே? யாரோ ஒரு ஏழை பொண்ணுக்கு கிடைக்கிற வாழ்வை பறிக்க நினைச்சிய, அதுக்கு பேர் கழுத்தறுப்பு இல்லையா? இல்லையா? பொம்பளை ஆச்சரியம் பாக்குறேன். இல்ல, பாலை கொடுத்து உன்னையும் படுக்க வச்சிருவேன். இந்த வெட்டி பேச்செல்லாம் வேண்டாம். பார்வதி அம்மா, இப்போதைக்கு நீ இவங்கிட்ட கதை கேட்க முடியாது. கல்யாணம் முடியட்டும், முதல்ல வீட்டுக்கு போ 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 போ. போயிடுமா? வரேன்டா, வரேன். நீ வீட்டுக்கு வா, உன்னை என்ன செய்யறேன்? போ 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 போ. கோமதி கிட்டயா மாத்திரை கொடுத்து வச்சிருக்கிறேன்? போன உடனே உன்னையும் படுக்க வச்சிருவா. ஒரு பாவம் இங்கே, மறுபாவம் அங்கே, தூக்க வருவது எங்கே? ஆஹா, நம்ம வாயில இப்படி ஒரு மலரியா? நமக்கு பாட்டு வரணும்னா எவனையாவது படுக்க வைக்கிற மாதிரி இருக்குது. வரும்போதே எழுதிக்குவோம். வள்ளி, வள்ளி. என்னங்க இது? கல்யாணம் வெள்ளிக்கிழமை தானே, இப்பவே மாலையும் கையுமா வரீங்களே? அதுவா, நம்ம கல்யாணத்துக்கு முன்னாலேயே நான் பட்ட கடனை திருப்பி கொடுத்துடலான்ட்டு நினைக்கிறேன். கடனா? ஆமா, இந்த ஊருக்குள்ள என் காலடி பட்ட அன்னைக்கே எனக்கு மாலை இட்டு மரியாதை செஞ்சியே. அன்னைக்கு மாலை மட்டும்தானே உங்க காலடியில விழுந்துச்சு, இப்ப நானே விழுந்துட்டேனே. நியாயமா, இது உன் குடும்பத்துக்கு விழ வேண்டிய புகழ் மா. என்னைக்கு நம்ம ரெண்டு பேருக்கு கல்யாணம் நிச்சயமாச்சு, அன்னைக்கே என் குடும்பம் இங்கு குடியேறிச்சு. பழி,
உதிருதோ? மாலை மட்டுமா உதிருது, கண்ணு செவக்குது, உதடு துடிக்குது, உடம்பு நடுங்குதே. கல்யாணம் முடியற வரைக்கும் இந்த பயம் நெஞ்சில இருக்கணும். இருக்கட்டும் இருக்கட்டும், இந்த ரெண்டு நாள் தானே இருக்கு, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அப்புறமா வந்து பேசிக்கிறேன். இப்ப நான் வர்றேன். ஐயோ, மாலை வைக்க போறீங்களே? வீடு தேடி வந்த மாலை ஏன் வேண்டான்னு சொல்றேன். இந்த ஏ வச்சுக்க, அப்போ நான் போயிட்டு வரட்டுமா? மாப்பிள்ளைய தேடிக்கிட்டு அன்னையில இருந்துதாமா நான் நல்ல மனுஷனா மாறினேன். அக்கா என்னடா? இந்தாங்க கடைசாவி. எங்க அண்ணா இங்க? அண்ணன் ஊரை விட்டு போய் நாலு நாள் ஆச்சு. அப்படியா? எங்க போனோம்? கடைய பத்திரமா பாத்துக்க. அடே, அப்படியே வியாபாரத்தையும் பாருடா. அடே, பிஜில் பிஜில் கொடுத்தாச்சு, ஓனவா போய் வண்டியில இருங்க. ஓ, உங்களுக்கு மழி செல்ல கொடுப்பாங்களா? நல்ல கதை. போமா, வரே. நல்லபடியா போயிட்டு வா ராஜாத்தி. உன்ன மனக்கோலத்துல பாக்க நாங்கெல்லாம் எவ்வளவு ஆசையா இருக்கிறோம். ஜாக்கிரதமா. வரவேற்கிறதுக்கு ஆள் இல்லாம தவிக்கிறோம், நீ பாட்டுக்கு வீட்டுக்குள்ளாரவே உட்கார்ந்திருந்தா? வரவேற்பை விட எதிர்ப்பு சமாளிக்கிறதுக்கு தான் திறமையே வேணாம். இப்ப நான் வீட்டு விட்டு வந்துட்டேன்னா உன் கல்யாணமே நின்னு போயிடும். வரவேற்கிறதுக்கு நான் எங்க இருக்கிற? அதே பாய் மேலதான். சரி, என்ன குடி? என்னது, எப்ப பார்த்தாலும் இதையே குடுக்கற? பழகிட்டியா? பழக்கத்தை மாத்தலாமா? என்ன கொண்டாலும் பரவாயில்ல, உன்ன விட மாட்டேன். உன்னை கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போக தயாரா இல்ல. போட்டா அழைச்சு போவீங்கடா, உருப்படாத பசங்களா? உலகம் தான்டா சீரா சுத்துது, உள்ளுக்குள்ள நீங்க தான் கண்ணா பின்னாடி சுத்துறீங்க. டேய், விட மாட்டான்டா. பண்ணியனுடைய வாழ்க்கையை அறியறதுக்கு நான் விடவே மாட்டேன்.
ஐயோ வள்ளி, உன்னை காப்பாத்தணுமே. நூத்துக்கும் அதிகமான பேர் செத்துருப்பாங்க போல் இருக்க. அந்த முதல் வகுப்பு பெட்டியில ஒரு கல்யாண கோஷ்டி வந்துச்சான். விடிஞ்சா மணக்கோலத்துல இருக்க வேண்டிய அந்த பொண்ணு அடையாளமே தெரியாம செதைஞ்சு போச்சு. என்னப்பா பொன்னம்பலம் பேசாம இருக்கிற, வண்டி வந்துட்டாளா? வண்டி லேட்டா? ஐயா அந்த வண்டி கவுந்துருச்சு. வண்டி கவுந்துருச்சா? பள்ளி என்ன ஆனா? வந்த பொட்டி குருத்தெரியாமல் நொறுங்கிருச்சு. என்னடா சொல்ற? வள்ளி வந்த பொட்டி நொறுங்கி போயிடுச்சா? ஆனா ஆண்டவனே, அந்த பொண்ணு வந்த ரயில்ல தானா நீ விளையாடணும்? ஐயோ, எல்லாம் நாம நினைக்கிற மாதிரியா நடக்குது? எதாவது எப்படி எப்படி நடக்கணும்னு விதி இருக்கோ அப்படித்தான் நடக்கும். இந்த கல்யாணம் நடக்கிறதுல கடவுளுக்கே இஷ்டம் இல்ல போல இருக்கு. என்ன முகூர்த்தத்தை ஏன் தள்ளி வைக்கணும்? தங்கச்சி என்ன சொல்ற? இல்லண்ணே, நம்ம குடும்ப கௌரவத்துக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டா நாலு பேர் நாலு சொல்லுவாங்களே. அதனால அதனால இதே முகூர்த்தத்துல கோமதிய கட்டி வச்சுட்டா. பார்வதி அம்மா, புடவைய மாத்திர மாதிரி மனச மாத்திரீங்க. புயல் அடிச்சு ஒரு மரமே சரிஞ்சு கிடக்குது. அந்த நேரம் பார்த்தா அடுப்பறிக்கிறதுக்கு சொல்லி பொறுக்குவாங்க. நல்லா இல்லம்மா இந்த நேரத்துல பேசுற பேச்சாயது. நீ சும்மா இருடா. என் மகளை விட்டுவிட்டு எவ்வளவு வருஷம் இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டாடணும்னு நினைச்சனாலும் அப்படி ஆச்சு. அத்தை இதயமே பறி போயிடுச்சுன்னு நான் அழுதுகிட்டு இருக்கிறேன். இரக்கம் இல்லாம இப்படி பேசுறீங்களே. இனிமே தயவு செய்து என் கல்யாணத்தை பத்தி யாருமே பேச வேண்டாம். என்ன இப்படி பேசிட்டு போறா? தந்தை என்ன கையெழுத்து போடுங்க.
எல்லாரும் வாழ்த்து தந்தி அறிவிச்சிருக்கிறாங்க. நான் எழுத்தாளர் பொண்ணம் வேண்டா, என கையெழுத்து போட தெரியும். வள்ளி, வள்ளி என்ன சிஸ்டர், இவ எப்ப பார்த்தாலும் வள்ளி வள்ளின்னா பழம்பிட்டு இருக்கா? பாவம், அந்த வள்ளி இவளுக்கு என்ன உறவோ? ஆமா, இவ கால உள்ள காயெல்லாம் ஆறு போயிடுச்சு. உண்மையை சொல்லிட்டா என்ன? இப்ப இவகிட்ட எதையுமே சொல்லக்கூடாதுன்னு பெரிய டாக்டர் சொல்லிருக்காரு. அம்மா. என்னம்மா? என் கூட வந்த பொண்ணு வள்ளின்னு பேரு. அவ உயிரோடு இருக்காளா? ஆமாம்மா, உயிரோட இருக்க. நினைச்சேன் அவளுக்கு சாவே கிடையாது. ஏம்மா இப்ப அவ எங்க இருக்கா? பக்கத்து வரேன், அவளை நான் பாக்கணுமே. இருமா இருமா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு அசையாம முடியாது. வள்ளிய பார்க்காம என்னால இருக்க முடியாது. இருமா, நான் வள்ளிய பார்க்கற கேள வள்ளிய பார்க்கற. இனிமே உன்னால நடக்க முடியாது. நீ நொண்டி, நொண்டி. அப்படின்னா என் கால் விளங்காம போயிடுச்சா? என்னால நடக்கவே முடியாதா? பல தெய்வம் இப்பத்தான் கைவரிசைய காட்ட ஆரம்பிச்சிருக்கு. உலகத்தையே துச்சமா மதிச்சு தர்மத்தை சித்திரவதை செஞ்ச பாவத்துக்காக கடவுள் என் காலையே எடுத்துக்கிட்டானா? எடுத்துக்கிட்டான். அறியாத குழந்தை புரியாம செஞ்ச குற்றத்துக்காக பெத்த தாயே ஒரு பெரிய தண்டனையை கொடுத்துட்ட மாதிரி, நான் விளையாட்டா செஞ்ச குற்றத்துக்கெல்லாம் வினையா இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டானே. போகட்டும். வாழ்க்கையை சிரிச்சுக்கிட்டே ஆரம்பிச்சவங்க எல்லாம் அழுதுகிட்டுதான் முடிக்கணுங்கிறது அவன் தீர்ப்பா இருந்தா அதுக்கு நான் கட்டுப்படுறேன். அம்மா, வள்ளி இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போ. இந்த கோலத்தை அவ கண்ணால பார்க்கணும், அவ கண்ணால பார்க்கணும். நம்ப முடியலையடி. வள்ளி, நீ சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா அந்த தெய்வமே குருடாயிடுச்சு அர்த்தண்டி. ஆத்திரப்படாத, இந்த விபத்துல எத்தனையோ பேர் செத்து போயிட்டாங்க. ஆனா கருணை நிறைஞ்ச கடவுள் என் கண்ணை மட்டும் எடுத்துக்கிட்டு என் உயிரையாவது விட்டு வச்சிருக்காரு. கண் இல்லாத பெண்ணுக்கு உயிர் இருக்கிறதும் ஒண்ணுதான், இல்லாததும் ஒண்ணுதான். அப்படி சொல்லாது, எல்லாம் தெரிஞ்ச கடவுளுக்கு இந்த சின்ன நியாயம் தெரியாமலா போயிருக்கும்? தெரிஞ்சிருந்தும் அவன் ஏண்டியும் உன் வாழ்க்கையில இப்படி விளையாடுறான்? தங்கத்துக்கு விலையுண்டுன்னு தெரிஞ்சிருந்தும் அது பரிசுத்தமாகணுங்கிறதுக்காகத்தான் படம் போடுறான். இதுவும் அப்படித்தாண்டி, சோதனைங்கிற நெருப்புல விழுந்து வர்ற மனுஷ பிரிவிக்குத்தான் நல்ல வாழ்வு கிடைக்கும். அதுக்காகத்தான் கடவுள் என்னை இப்படி எல்லாம் பரீட்சை பண்ணி பாக்குற. நீ ஒரு ஏமாளின்னு நினைச்சேன், உனக்கு சரியான குருட்டு பட்டம் கட்டித்தாண்டி உன் கடவுள். அப்படி சொல்லாத வடிவம், அப்படி சொல்லாத. ஒரு பெண்ணுக்கு கற்புதான் சகலம். அதை காப்பாத்துறதுக்காக கடவுள் எத்தனையோ அவதாரம் எடுத்திருக்க. இப்ப கூட என் கற்புக்காக அவன் தாண்டி இந்த விபத்து ரூபத்துல போராடி ஜெயிச்சிருக்கா. நீ என்ன சொன்னாலும் ஏன் மனசு ஆறலையே? உன்னை கெடுக்க வந்த எங்க அண்ணு அந்த விபத்துல செத்து போயிட்டான். கூட பிறந்த தோஷத்துக்காக ரெண்டு சொட்டு கண்ணீர் வடிக்க நான் தயாரா இருக்கேன். ஆனா அந்த சாவுல உள்ள நியாயத்தை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். நான் செஞ்ச குத்தங்களுக்கு எல்லாம் கடவுள் என்ன நொண்டி ஆக்கித்தான். வடிவு, வடிவு, நீ என்ன சொல்ற? நீ என்ன சொல்ற வடிவு? வடிவு, நீ நொண்டியா? அது இருக்கட்டும், என்ன பத்தி நான் கவலையே படல. நீ என்ன தவறு செஞ்ச? கடவுள் வழங்குற நியாயம் அவ்வளவு சீக்கிரத்துல நமக்கு புரியா? பொறுத்திருந்தான் பாக்கணும். பாக்கலாம், என்ன நொண்டி ஆக்குனதுக்காக அந்த கடவுள் சந்தோஷப்படலாம். ஆனா கால் இல்லாமலேயே என்னால நிக்க முடியும், கண் இல்லாமலேயே உன்னை பார்க்க வைக்கும். வள்ளி, இது வரைக்கும் நாம ரெண்டு பேரா இருந்தோம், இனியிலிருந்து ஒரே உருவம் ஆயிட்டோம்.
இனிமே உன் கால கொண்டு நான் நடப்பேன். என் கண்ணை கொண்டு நீ பார்க்கலாம். ஆமா அவள் என் கண்ணை கொண்டு நீ பார்க்கலாம். வடிவு 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 இப்ப நாம் எங்க போறோம்? அம்பலவாடர் வீட்டுக்கே போவோம். வேண்டாம் வடிவு. கண் இல்லாத குருடியா அவங்களை சந்திக்க நான் விரும்பல. நம்ம ஊருக்கு போயிடுவோமே. அங்க மட்டும் நமக்கு யாரம்மா இருக்காங்க? நீ பேசாம என் கூட வா. எப்பாடுபட்டாவது உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தேடித்தர வா வள்ளி. கண்ணா கண்ணா, சாப்பிடலையாப்பா? எனக்கு பசி இல்லப்பா. கண்ணா, நீ செய்யறது உனக்கே நல்லா இருக்காட. மனுஷனா பிறந்தா சோதனைகள் வரத்தாண்டா செய்யும். நாம தான் சிந்திச்சு பார்த்து ஒரு நல்ல முடிவு பண்ணணும்ப்பா. ஆனா எனக்கு வந்திருக்கிறது சிந்தனைக்கும் மீறி போன விஷயம்ப்பா. விடிஞ்சா கல்யாணம்னு நினைச்சேன். ஆனா விடியறதுக்கு முன்னாலேயே கடவுள் என் வாழ்க்கையில விளையாடிட்டார். கண்ணா, வள்ளியை நீ காதலிச்சு அதே நேரத்துல எங்க அன்புக்கும் கட்டுப்பட்ட வள்ளி போயிட்டா. போனவளை நினைச்சு புலம்ப போறியா இல்ல எங்களை நினைச்சு நீ வாழ போறியா? அப்பா, என்ன சித்திரவதை செய்யாதீங்க. என்னால வள்ளிய மறக்கவே முடியலையே. ஒன்னு எங்களால மறக்க முடியலையேடா. கண்ணா, நீ சந்தோஷமா வாழணுங்கிறதுக்கு தானே நீ இஷ்டப்பட்ட பொண்ண நாங்க முடிவு பண்ணோம். ஆனா விதி வேற விதமா முடிவு பண்ணிருக்கேன். நாங்க என்னப்பா செய்யறது? உண்மைதான், உங்க துயரம் எனக்கு நல்லா தெரியுது. ஆனா ஆனா வள்ளி மறந்துதான் பாகணும். இழந்ததை நினைச்சு வருத்தப்படுறத விட இருக்கிறத நினைச்சு திருப்தி படுறது எவ்வளவோ மேலப்பா. கடவுள் உனக்காக கொடுத்த வாழ்க்கை முடிஞ்சு போச்சுடா. எங்களுக்காக வாழ்ந்து காட்டு கண்ணா. இந்த வயசான காலத்துல உன் கால விழுந்து கெஞ்சி கேட்க, இந்த குடும்பத்துக்கு வாரிசு இல்லாம பண்ணிடாதப்பா, வாரிசு இல்லாம பண்ணிடாத. ஆமா கண்ணா, உனக்கு கல்யாணம் செஞ்சு வச்சு நீ குடியும் குடுத்தனமா வாழ்றத பாக்கணுங்கிறதுக்காகத்தான்டா நாங்க தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமாப்பா, நீ கோமலிய கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்றத எங்க கண்ணால பாக்கணும்ப்பா. ஆடி ஆயி
யார் வடிவு? யாரம்மா நீங்க? ரயில் விபத்துல நொந்து போன ரெண்டு அனாதிங்க. இந்த ஊருக்கு நாங்க புதுசு. எங்க போறது எங்க தங்கறதுனே தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படியா? நீங்க சரியான இடத்துக்கு தாமா வந்திருக்கீங்க. திசை திருப்பி வந்தவங்களுக்கு இந்த மாதிரி சேரிதாம உண்மையான புகழிடம். வாங்க வாங்கம்மா. வள்ளி போலாமா? போலா வடிவு. கல்யாண பத்திரிக்கை வந்திருக்குது. நிகழும் சௌமிய வருஷம் ஆனி மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை. எனக்கு இல்ல, நான் ஏற்கனவே மாட்டியாச்சு. உனக்குத்தான். எனக்கா? நிகழும் சௌமிய வருஷம் ஆனி மாதம். முதல்ல இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க. ஒரு பொண்ணுக்கு ஒரு தடவை தானே கல்யாணம் நடக்கும். ஒரு தடவை தான் உனக்கு கல்யாணம் பண்ண போறோம். எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன பிடிக்கல என்ன பிடிக்காதவரை கல்யாணம் பண்ணிட்டு எப்படி வாழ்க்கை நடத்த முடியும்? அதனாலதான் எனக்கு பிடிச்சவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இதுதான் உங்க பொண்ணுன்னா நான் தான் உங்க மாப்பிள்ள, நீங்க தான் என் அத்தை. பள்ளி இறந்த உடனே கண்ணனுக்கு இவள கல்யாணம் பண்ணி கொடுத்து இவளையும் பொண்ணிடுவீங்களோன்னு பயந்துதான் அவசர அவசரமா கல்யாணத்தை பண்ணிட்டேன். பாச்சா பதிக்காத, சட்டப்படி ரெண்டு பேரும் பதிவு திருமணம் பண்ணிட்டு இருக்கிறான். ஐயோ, கொடுத்து வச்சிருக்கணுமே இதை கட்டிக்கிறதுக்கு. இங்க பாரு. ஒல்லி இடை எழில் முள்ளை நகை இரு வில்லை நிகர் முதல் செல்வியை வைத்து ஓவியம் வரேன். என்ன அம்பலவனவே? யோசிக்க பயல, இதுவரைக்கும் கவிதையை தான் தேடிக்கிட்டு இருந்த, இப்ப பொண்ணையும் தேட ஆரம்பிச்சியா? அந்த பெண்ணோட கண்ணை நல்லா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேம்மா. ஆபரேஷன் செய்துட்டா நிச்சயமா பார்வை கொடுத்துட முடியும். அப்ப உடனே ஆபரேஷன் செஞ்சிடுங்க டாக்டர். இந்த சிகிச்சையை நான் இலவசமாவே செய்யறேன். ஆனா மருந்து செலவுக்கே நிறைய பணம் தேவைப்படும். கடவுளே, பணத்துக்கு நான் எங்க போவேன், எப்படி கொண்டாடுவேன்? கொஞ்சம் இருமா, இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. ரயில் விபத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு அரசாங்கத்துல உதவி பணம் தரதா பேப்பர்ல போட்டிருக்கேன், அதை நீ பயன்படுத்திக்கலாமே. அப்படியா? அப்போ என் வள்ளிக்கு நிச்சயமா பார்வை கிடைச்சிடும். நிச்சயமா பார்வை கிடைச்சிடும். அனுதாப கூட்டம், ரயில் விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனுதாப கூட்டம். வே அம்பலவாணர் தலைமை. 3 மாதங்களுக்கு முன்னே நடந்த இந்த ரயில் விபத்தில் மூச்சடங்கி போனவரும் குணமானவரும் கொஞ்ச நஞ்சமல்ல. என் குடும்பத்திலேயே அந்த விபத்து விபரீதமாக விளையாடிற்று. விடிந்தால் என் மகனுக்கு திருமணம், அதே ரயிலில் மணமகள் வந்தாள், வாழ்விலே வசந்தம் வரப்போகிறது என்ற இனிமையான நினைப்பில் பூரித்து கிடந்த அந்த பேதை அந்த விபத்திலே அடையாளம் தெரியாமல் நசிங்கி செத்தாள். இப்படி எத்தனை எத்தனையோ கதை. நல்ல வேளையாக நமது சர்க்கார் விபத்திலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு நஷ்ட ஈடு கொடுக்க தீர்மானித்திருக்கிறார்கள். இங்கே பாதிக்கப்பட்டவர்கள் யாராவது இருந்தால் சர்க்கார் அலுவலகம் சென்று அந்த தொகையை பெற்றுக்கொள்ளலாம். வணக்கம். நானே தாங்க உயிரோட தான் இருக்கேன். ஆனா ஒரே ஒரு வித்தியாசம், நினைச்ச காரியத்தை முடிக்காம சாகிறது இல்லைன்னு இப்ப ஒத்த கால நிக்கிறேன். அவனும் உயிரோட தான் இருக்கான். என்ன, பள்ளி உயிரோட இருக்காளா? ஆமாங்க. எங்கம்மா இருக்கா? ஏமா, நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வரப்படாது, உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருப்பனே. நிஜமாவா? படிவு, நீங்க ரெண்டு பேரும் ரயில் பத்துல செத்து போயிட்டுதான் நினைச்சு
கண்ணனுக்கு வேற கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணம்மா, ஆனா தெய்வாதீனமா நடக்கல. படி வா, வள்ளிய கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு போ. ஐயா, வள்ளி எந்த நிலையில இருந்தாலும் உங்க முடிவு மாறாது இல்லையா? என்னம்மா சொல்ற? எனக்கு கால் போன மாதிரி வள்ளிக்கு கண்ணு போயிருந்தா. வள்ளிக்கு கண்ணு போயிடுச்சா? ஏ, உங்க முடிவை மாத்திக்க போறீங்களா? இல்ல வடிவு, வள்ளி எந்த நிலையில இருந்தாலும் எனக்கு பரிபூர்ண சம்மதம் தான். இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க? இதோ இந்த சேரியில தாங்க இருக்கிறோம். கூடிய சீக்கிரம் நல்ல முடிவோட திரும்பி வர. நீ நம்பி வணங்குற தெய்வம் கண் திறந்து நம்ம கஷ்டத்தை எல்லாம் பார்த்துட்டு. நீ என்ன சொல்ற? நான் அம்மாவை வளர பார்த்தேன். ஆமா வள்ளி, ஒரு நல்ல முடிவோட வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கேன். இது நடக்கக்கூடிய காரியமா? இந்த குருடிய மருமகளா ஏத்துக்க? அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க சம்மதிப்பாங்களா? இனிமே நீ குருடி இல்ல, அதுக்கும் ஒரு வழி பிறந்துடுச்சு. இந்த பணம். ஏதடி பணம்? விபத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு நஷ்ட ஈடா சர்க்கார் கொடுத்த பணம் இது. நேத்து நீ கூட கையெடுத்து போட்டுட்டு வந்தியே, மறந்துட்டியா? இத நாளைக்கே நம்ம டாக்டர் கிட்ட கொடுத்து சிகிச்சை ஆரம்பிக்க சொல்லலாம். எனக்காக நீ கஷ்டப்படுறத நினைச்சா இதுல என்னடி பெரிய கஷ்டம்? முதல்ல இந்த பணத்தை நீ பத்திரமா பொட்டி கொள்ளவே. இனிமே இதுல சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? வள்ளி இப்ப எந்த கோலத்துல இருக்கான்னு தெரியுமா? அவளுக்கு பார்வை கிடையாது. இப்ப நல்லா யோஜனை பண்ணி சொல்லு, அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வரலாமா வேண்டாமா? கூடாது, கூடவே கூடாது. முதல்ல இந்த வீட்டுக்கு விளக்கேத்தி வைக்க போறவ ஒரு குருடியா இருக்கவே கூடாது. அவ எப்படி இருந்தாலும் கவலை இல்ல, என் மகனுக்கு அவதான் பொண்ணுன்னு எப்பவும் நிச்சயம் செஞ்சாச்சு. என்ன மீனாட்சி, அறிவு கட்டத்தனமா பேசுற? ஒரு குருட்டு பொண்ணுதான் உன் மருமகள் சொன்னா ஊரே சிரிக்கும். தங்கச்சி, ஊரே சிரிக்குங்கிறதுக்காக அந்த நல்ல பொண்ணுக்கு துரோகம் பண்ண நான் ஒரு பிரமாணம்? அதுக்காக உன் புள்ள வாழ்க்கையே கெடுத்து குட்டிச்சவராக்க போறியா? என்ன பேசுற? உள்ளே பத்த எங்களுக்கு இல்லையா அந்த அக்கறை? சரி வாங்க, வெளியே போய் கூட்டிட்டு வாமா. என்னம்மா சொல்றீங்க? வள்ளி உள்ளோட இருக்கறா? ஆமாப்பா, உயிரோட தான் இருக்கறா. அப்பா, ஆனா ஏன் தயங்குற? சொன்ன ரெண்டு கண்ணு இல்லாத குருவின்னு. வள்ளிக்கு கண்ணு போயிடுச்சா? பார்த்தானே, கேட்கவே உனக்கு பிடிக்கல. அத்தை, அப்பா, வள்ளி எங்க இருக்கறா? நீ நடந்து போகும்போது கோயில் எல்லாம் தானே பார்த்து கும்பிட்ட? பேங்க் வரும்போதெல்லாமா கும்பிட்ட? ஒவ்வொரு பொண்ணும் மஞ்சளும் குங்குமமா போகணும்னு ஆசைப்படுவாங்க. வெள்ள புடவையும் வெறுங்கலத்தோட இன்னும் இருக்கணும்னு அலையறிய அலையறிய ஆச்சிய எனக்குன்னு சாமியா ஆக வேண்டிய வயசுல மாமியாரா அமரவாத வண்டி கிடைச்சாச்சு. இத்த உடுங்க, அத்த புடிஞ்சா நீங்க வாங்க. வண்டி கிடைச்சாச்சு, வண்டி கிடைச்சாச்சு. அந்த படத்தை யாரும் எடுத்துக்கிட்டு ஓடுறாங்க. ஐயோ,
வச்சிருந்த பணம் ஐயா, அது கொடுத்துடியா? விட்டியா கொடுத்துடியா? ஐயா கொடுத்துடு கொடுத்துடு. நெத்திரி அந்த பொண்ணுக்கு ரெண்டு கண்ணும் தெரியாதுங்க. அப்படியா அம்மா? அது தெரியுது வர ஒரு கோயில், அங்க ஒரு குருட்டு பொண்ணு இருந்தா, அந்த பொண்ணான்னு போய் பாருமா. ரெண்டு கண்ணும் தெரியாம நாம் படுற கஷ்டம் உனக்கு பொய்யலையா? இந்த ஏழைக்கு கண்ண குடமா, உனக்கு கண்மலர் வாங்கி சாத்துறேன். வைத்தியக்காரி, உன் குறைய கேட்கவா இவ இங்க சிலையா நிக்கிறா? நீ குடுக்கிற காணிக்கே இந்த மாகாணிக்கு எந்த மூலைக்கு? இவளை நம்பாத, இவ உருவம் மட்டும் இல்ல, இவ மனசும் கல்லா மாற எத்தனையோ காலமாச்சு. ஏழைய ஏறெடுத்து பார்த்து என்ன குறைன்னு கேட்டு தீர்த்து வைக்கிற சக்தி இப்போ இவனுக்கு இல்லவே இல்லை. காலமெல்லாம் தெய்வத்தையே நம்பியிருந்த ஒருத்தி கண் இழந்து வாழ்விழந்து இப்போ காணாமலேயே போயிட்டாமா, காணாமலேயே போயிட்டா. அந்த ஏழை அழுத குரலை இவர் காது கொடுத்து கேட்கல. எத்தனையோ கையிருந்தும் அவளை எடுத்தடைக்க இவனுக்கு ஒரு கை இல்லாம போயிடுச்சம்மா. சத்தியா சக்தி, இவனுக்கு பேரு சக்தி, சாமுண்டி, லோகமாதா, அகிலாண்டேஸ்வரி, ஆயிரம் பேர் படைச்ச ஆதி பராசக்தி. நீ ஏண்டி சிரிக்கிற? அழுத பிள்ளைக்கு பாலூட்ட வகை இல்லாத உன்னை பார்த்து நாங்க தாண்டி சிரிக்கணும்? அடி பாவி, உன்னையே நம்பி இருந்த நாங்க அழுது தவிக்கிறோம். உனக்கு மட்டும் பொண்ணகையா? உனக்கு மட்டும் மனங்கொள்ளாச்சேப்பா.
ஹலோ, அம்பலவனவர் விட. ஓஹோ, நீங்க தான் பேசுறீங்களா? இங்க டாக்டர் நடராஜன் பேசுறேன். வள்ளிங்கிற பொண்ணுக்கு கண் ஆபரேஷன் பண்ணிருக்கு, அது இன்னைக்கு கண் கட்ட வைக்க போறோம். ஆமா, நீங்க உடனே பரப்பு வரீங்களா? வள்ளி, உனக்கு கண் கட்ட வைக்க போறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நிச்சயமா நீ இந்த உலகத்தை பார்க்கலாம். நர்ஸ், அடிபட்ட நிலைமை ஏற்பட்டு போதும். வடிவை எப்படியாவது காப்பாத்திடணும்னு நாங்க படாத பாடுபட்டோம். ஒரு கடிதத்தை எங்கிட்ட கொடுத்துட்டு அவ இறந்துட்டான். வெள்ளி, இந்தாமா வடிவு சாரத்துக்கு முன்னால உங்ககிட்ட கொடுத்து சொல்லி கொடுத்த கடிதம். வள்ளி, ஆரம்பத்துல நாம ரெண்டு பேரும் கிழக்கும் மேற்குமா எதிரும் புதிருமா தான் இருந்தோம். ஆனா போக போக, பழக பழக, நம்ம மனசு புரிய புரிய ஒரு பறவைக்கு ரெண்டு சிறகு மாதிரி ஒன்னா இணைஞ்சிட்டோம். உனக்கு பார்வை கிடைக்கணுங்கிறதுக்காக நான் படாத பாடுபட்டேன். வச்சிருந்த பணமும் பறி போயிடுச்சு. தெய்வம் நம்ம ரெண்டு பேரையும் பிரிச்சு வச்சிடுச்சு. குமிரி வெடிச்சு கோயிலையும் தெய்வத்தையும் பழிச்சு வெறி பிடிச்ச பைத்தியக்காரி மாதிரி உன்னை தேடி தேடி அலைஞ்ச அந்த நேரத்துல தான் இந்த கார் விபத்து நடந்துச்சு. ஆஸ்பத்திரியில நினைவு வந்து கண்முழிச்சு பார்த்தப்போ எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சது. ஆவி பிரிஞ்சதுக்கு அப்புறம் கூட மனுஷனோட கண்ணுக்கு வாழ்வு உண்டுன்னு டாக்டர் சொன்னார். உடனே என்னுடைய கண்களை உனக்கு பரிசா எழுதி வச்சுட்டு என்னுடைய பார்வையை உனக்கு சீதனமாக கொடுத்துட்டு. வள்ளி, அழாதே. பிறப்புல பேதம் இருந்தாலும், வளர்ப்புல குறை இருந்தாலும், நினப்புல நியாயம் இருக்கணும், செயல்ல தியாகம் இருக்கணுங்கிறத நிரூபிக்கிறதுக்காகத்தான் இத்தனை காலம் நான் வாழ்ந்தேன். இது முதல்ல எனக்கு தெரியாமத்தான் தெய்வத்தை நிந்திச்சேன், அது தப்புன்னு உணர்ந்துட்டேன். இப்பத்தான் என்னுடைய வாழ்க்கை பரிபூர்ணமாச்சு. நீ உன் புருஷனோட பல்லாண்டு காலம் வாழ்றத, உனக்கு பிறக்க போற குழந்தைக்கு நீ ஆசை முத்தம் கொடுக்கறத உன் மூலமா என் கண்ணால நான் பார்க்கறேன். உனக்கு பார்வை கிடைச்சிட்டா
ஊர்கோடியில் இருக்கிற மாரியம்மன் கோயிலுக்கு கண்மலர் சாத்துறதா வேண்டிக்கிட்டேன். என்னுடைய நேத்தி கடனை தீர்த்து வைக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. தீர்த்து வைக்கிறியா வள்ளி? இதோ பார் வள்ளி, இனிமே நீ அழக்கூடாது. என்னடா பழைய வடிவு மாதிரி பேசுறாளேன்னு பாக்குறியா? ஆமா வள்ளி, இனிமே அழறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது. ஏன்னா அது என்னுடைய கண். நீ பாக்குற பார்வையெல்லாம், உன் கண்ணுக்கு தெரிகிற காட்சி எல்லாம் எனக்கு தாமா சொந்தம். அந்த கண்மலரை நீ கலங்க வைக்காது. வடிவு, என் வாழ்க்கைக்காக உன் உயிரையே கொடுத்துட்டேன். நீ சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காகத்தான் வடிவு தன்னுடைய வாழ்வையே தியாகம் பண்ணியிருக்கிறா. இப்படி நீ அழுதுகிட்டே இருந்தியானா அவளுடைய ஆத்மா சாந்தி அடையுமா? தாயே மாரியம்மா, இந்த ஏழைக்கு கண் வரணும், நல்ல வாழ்வு கிடைக்கணுங்கிறதுக்காக தன் உயிரையே காணிக்கையா கொடுத்தா என் வடிவு. அவிருப்பப்படி உனக்கு செலுத்த வேண்டிய கண்மலரை நான் செலுத்திட்டேன். இப்போ இப்போ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வள்ளி, சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஏன் இப்படி அழகு? இல்லைங்க, நான் சந்தோஷமா வாழ்றத பார்க்க என்னை வாழ வச்ச வடிவு இல்லையே. அம்மா, வடிவு மாதிரி பொண்ணுக்கு எல்லாம் சாவே கிடையாதும்மா. அவ தெய்வம் ஆயிட்டா, எப்பவும் நம்ம பக்கத்திலே இருப்பாம்மா. ஆத்தங்கரை ஓரத்திலே யாரும் இல்லா நேரத்திலே காத்தாட வந்த போம்மா, கண்ணார கண்டேனே வள்ளியம்மா, உன்னை கண்ணார கண்டேனே.